கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த சுத்திகரிப்பில் விடுதலை பயணத்தில் முக்கிய பங்காற்றினவர்களுடைய காரியங்கள், ஏகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனம் கானானை நோக்கி பயணப்படும் பொழுது சுமார் 600,000 புருஷர்கள் பயணப்பட்டதாக சொல்கிறார். அதற்கு அதிகமான பெண்கள், குழந்தைகள், இப்படி பலரும், மிருக ஜீவன்கள், அந்நியர்கள், இப்படி அநேகர் பயணப்பட்டார்கள். ஆனால் இவைகளில் முக்கியமாய் கொஞ்சம் கூட்டத்தார் குறித்து அவர்கள் ஜனங்களை நடத்தினவர்கள், இல்லாவிட்டால் முன்னணியிலே நின்றவர்கள். முதல் நாள் மோசேயின் தன்மையை பார்த்தோம், ரெண்டாவது நாள் ஆரோனுடைய தன்மையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதே குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் யாரு? மிரியாம். இந்த மிரியாம்ங்கிற பெயர் தான் மருவி 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 மாறி மரியான்னு வந்துச்சு. மரியாள் மிரியாம் தான் மரியாளா மாறணும். உபாகமம் 24:9, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசே மூலமா அப்படியே பல காரியங்களை சொல்லிட்டே வரும்போது இவைகளுக்கு மத்தியில் ஒரு ஒன் வேர்டு, அந்த பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லாத போல வந்து குஷ்டரோகத்தை குறித்து ஒரு டச்சை பண்ணிட்டு குஷ்டரோகத்தினுடைய பல பிரமாணங்களை சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்றாரு. எப்படி குஷ்டரோகம் வந்துச்சுங்கிற ஒரு ரீசனுக்காக யாரை மென்ஷன் பண்றாரு? மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள். மிரியாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொழுத்து போனேன்னு அர்த்தம். ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள். அதில் ஒரு அர்த்தம் என்ன? கொழுத்த, ஒரு நிறைவின் தன்மை. அது அதிகமாகும் போது என்ன வரும்? கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பேச்சு மாறும், அப்படிதானே? ஏதாவது வம்பு பண்ணிட்டான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, கொழுப்பு நெஞ்சிருச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நீ வம்பு பண்ணுவேன்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா சில வியாதிகளுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? இங்கிலீஷில் கொலாஸ்ட்ரால்னு சொல்லி விட்டுறோம், அதனால இவங்க என்ன ஒரு புதுசாக ஒரு வியாதி நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையான தன்மை என்னது? கொழுப்பு தன்மை நெஞ்சிருச்சு, கூடி போயிடுச்சு. நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்க கூட திடீர்னு கொழுத்து போய் ஏதாவது சேட்டை பண்ணுறாங்க, உண்மைதானே? நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க, டாப் ஸ்டாண்டர்ட், அவங்களெல்லாம் விரல் நீட்டி என்ன செய்ய முடியாது, குற்றஞ்சாட்டை. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ள இந்த கொழுத்து தன்மைகள், அதாவது தான் வந்து பர்ஃபெக்டு, நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ட பிறகு இந்த பெருமை உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வினைஞ்சிடறான், கொழுப்பு ஜாஸ்தியாயிரு. நம்ம அநேக காரணங்களுக்கு நம்ம உலகத்தில் சொல்றது வார்த்தை என்னது? யெஷூரன் ஒரு ஆள் இருக்கா, யாக்கோபு இஸ்ரேலாய் மாறி, இஸ்ரேல் யாரா மாறுறா? யெஷூரனாய் மாறினா. யெஷூரன்னா தேவனுடைய நீதிமான், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப். அந்த லெவலுக்கு வந்து இப்போ அவனுக்காக இயேசு வரப்போறார். அந்த லெவலுக்கு வரும்போது அவனுக்குள்ளேயும் கூட கொழுப்பு ஜாஸ்தியாச்சு. உபாகமம் 32:15, ஈஸ்வரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். உலகத்துல கொழுத்து போனா வம்பு பண்ணுவான், ஆவிக்குரிய ஜீவத்துல கொழுத்து போயிட்டா தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணுவான். சடுதியில பின்மாற்றத்துக்கும் சடுதியில ரொம்ப கேர்லெஸ்ஸா மாறுறது, ஒரு பொறுப்பற்ற நிலவரத்துக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க தான் முழு கம்பெனியும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க, முழு ஃபைத்தமும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சீரோ போயிடும். அசட்டை பண்ணுகிற ஒரு ஆவி, கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன உண்டாகும்? இதே தன்மை தான் யாருக்கு வந்துச்சு? மிரியாமுக்கு வந்துச்சு. மகளிர் தலைவியவா, பெண்கள் குழு தலைவியவா, ஒரு பெரிய விடுதலை பயணத்தில் அவளுக்கு ஒரு முக்கிய பங்கு தெய்வம் என்ன செஞ்சார்? கொடுத்தார். நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ வேண்டிய ஒரு பெண்ணு
வாழ்ந்துக்கிட்டு இருந்த பெண்ணு கொழுத்து போய், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பேச்சு வித்தியாசம் இருக்கும், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்ணை மறைச்சிரும், கொழுப்பு போய் எதை அடைச்சிக்கும், கண்ணை அடைச்சிக்கும், அது அடைச்சி 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 கடைசியில் ஹார்ட் அடைச்சிடணும்னு தெரியாது, பிரீத்திங்கை போய் அடைக்கும், கொலஸ்ட்ரால். அதனால் நம்முடைய ஜீவிதத்தில் தேவனை அசட்டை பண்ணுகிறது, தேவனை விட்டு விலகுகிறது, அப்படிப்பட்ட தேவனை உதைக்கிறது, அப்படிப்பட்ட அனுபவங்கள் நினைச்சக்கூடாது. அவன் கொழுத்து போய் என்ன செய்தானா, உதைத்தான், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருந்தா நான் உதைக்க ஆரம்பிச்சிருவேன். தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு என்ன செய்வாய், மெதிப்பாய், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் நம்முடைய ஜீவியத்தில் இந்த கொழுத்த தன்மைகள் வரக்கூடாது. அடுத்து இன்னொரு அர்த்தம், கலகம் செய்கிறவள், அவளுடைய பெயருக்கு மிரியாமுக்கு இன்னொரு அர்த்தம் கலகம், ப்ராப்ளம் கிரியேட்டர். அவள் அங்கே இருந்தானா போதும், பத்து நிமிஷத்தில் எது கிரியேட்டர் எது பிறந்துடும், கலகம் பிறந்துடும். கலகம் செய்கிறவள், நாம் எப்பவுமே பீஸ் மேக்கராக இருக்கணும், ப்ராப்ளம் மேக்கராக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த பிரச்சனை நடக்கும்போது யாரெல்லாம் இருந்தா, அவங்கள அவங்க இருந்தாங்களா, ரைட், அப்போ கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, கலகம் செய்கிறவர்களாக இருக்கீங்களா, புருஷனுக்கும் மனைவிக்கும் கலகம் மூட்டி விடுறது, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கலகத்தை மூட்டி விடுறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கலகத்தை மூட்டி விடுறது, பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் கலகம் மூட்டி விடுறது, விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கலகம் மூட்டி விடுறது, விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கலகம் மூட்டி விடுறது. இது ஒரு சிலருடைய ஊழியமே இதுதான், சேவையே இதுதான், வேலையே இதுதான். தமிழில் ஒரு சாமி இருக்கு, அதுக்கு பேர் நாரதர். புராணத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பேர் என்னதே நாரதர். இந்த கையில் ஒரு சால்ரா மாதிரி ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜிக் ஜிக் ஜிக்னு செங்கட்டான்னு சொல்லுவான், அதை அடிச்சுட்டு இருக்கும் அந்த ஆவி. இந்த ஆவி உள்ளே வரும்போது எப்பேற்பட்ட மனுஷனையும் நினைஞ்சிரும், மம்பெழுத்து விட்டுரும். நானே இந்த ஸ்பிரிட்டில் ஒரு டைம் பார்த்துருக்கேன், நான் ஒரு இடத்துல பிசாசு துரத்திட்டு இருக்கும்போது எனக்கு அவசரமாக விசிட்டிங் போக வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு, நான் புறப்பட்டு போயிட்டேன். அப்போது ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சி பயங்கர கஷ்டத்தில் இருந்துச்சு. அவங்க ஊர்லேருந்து ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, ரெண்டு ஃபேமிலி, அவங்கள கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க, ரெண்டு ஃபேமிலியை நினைஞ்சிக்கங்க, பார்த்துக்கோங்க, நான் விசிட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போயிட்டேன். போயிட்டு நான் ஒரு ரெண்டு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நான் வந்தேன். வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலி மட்டும் கிட்ட இருந்தாங்க, மற்ற ஃபேமிலி வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்தேன், அது என்னை பார்த்து சிரிச்சுது அந்த ஆவி. அவனே, என்ன சிரிக்கிறேன்னு, ஒன்றும் இல்லை, நீ யாரு, நானா அப்படின்னுச்சு. அந்த அது என்னது, ஏதோ ஜாடுற மாதிரி கையில் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா, சரி எனக்கு புரியலை, சரி நீ வந்து இப்போ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு. நான் போகும்போது நீ இல்லையே இப்போ வந்திருக்கிறிய, இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். நீ வந்து இவளுக்குள்ளே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இவளுக்குள்ளே வந்தேன் ஆனால் இவளுக்குள்ளே ஒன்றும் பண்ணலை அப்படின்னுச்சு. அப்போ என்ன தான் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்கள தான் குழப்பி விட்டுருக்கேன் அப்படின்னுச்சு. போன பிறகு இந்த சிஸ்டர் தெளிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே இந்த ரெண்டு எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஃப்ரீயாக தான் உருப்பில்லன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆவி தான் பேசுதுன்னு யாருக்கு தெரியாது, இந்த பார்ட்டிகளுக்கு தெரியாது. ரெண்டு பேரையும் ஜெண்டு மூட்டி விட்டுடுச்சு. நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்படி சொன்னீங்கல்லன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி இவங்க ரெண்டு விட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு. ஒரு ஆள் இருந்துச்சு, எங்கே போயிடுச்சே, பிரதர் வரட்டும், நம்ம பிரதர்கிட்ட சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போகலான்னுங்கிற லெவலுக்கு எங்கே போயாச்சு, கேட்டில் நிற்கிது. அப்போந்தான் சொல்லிச்சு, ஒரு ஆள் உள்ளே இருக்குது, ஒரு ஆள் வெளியே இருக்குது, எதுக்கு தெரியுமா, நான் தான் பண்ணி விட்டேன்னுச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த விசுவாசிகள் தலையை தொங்க போட்டுட்டு வெக்கப்பட்டு உள்ளே வந்து உட்காந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யாது, ஆவியின் பகுத்தறிவு கிடையாது, எப்படி என்னை பற்றி சொல்லலாம். இதே மாதிரி தீக்குச்சி கையில் வச்சுருக்கீங்களா, தீக்குச்சி கையில் வச்சுருக்கீங்களா, கொளுத்தி போட்டு கம்முன்னு உட்காந்துக்காங்க. அது வாட்டி சண்டை போட்டு வச்சுன்னு முடியை பிடிச்சி சண்டை போடலாம், ரைட்டு என்னை அன்னைக்கு பண்ணில்ல, இன்னைக்கு என்ன செய்ய, நீ படு இருக்கா, கலகம் செய்கிற ஆவி இருக்கா, மூட்டி விடுற ஆவி இருக்கா, நல்ல ஊதி 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 கன அனலை தீயா பற்ற வைக்கிற ஆவி இருக்கா,
யோசிக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சண்டை எப்போ கிளப்புவாங்க தெரியுமா? சாப்பிடும் போது கிளப்புவாங்க. புருஷன் சாப்பிட உட்காந்துருப்பான், அப்போ இவங்க எதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் அதோட அந்த சாப்பாடு அவுட்டு. இல்லை தூங்கும் போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போ அன்னைக்கு முழுசாக நினச்ச முடியாது, தூங்க முடியாது. இல்லை வேலைக்கு கிளம்பும் பொழுது அப்படி வெளியே வரும்போது ஒன்றும் சொல்லாமல் போகிறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் அன்னைக்கு முழுசும் மெண்டல் மாதிரி சுற்றிட்டு வருவான். ஆனால் இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது பாட்டு தூங்கும், இது அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும். அவனை கிளப்பி விட்டுட்டு இவங்க விசாரம் தூங்கிட்டே இருப்பாங்க. சரி கடை படாது அப்படி. அது ஒரு ஆவி, சாப்பிட விடாமல், சமாதானத்தோடு போக விடாமல், சமாதானத்தோடு தூங்க விடாமல். இது மிரியாவின் ஸ்பிரிட். உனக்குள்ள அந்த ஆவி இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆவி எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் செத்தான், அது கரையேறாது, எருசலேம் போய் சேராது. அந்த படகு என்ன செய்யாது? கரையேறாது, நாடிய துறைமுகத்துக்கு போய் சேராது. அதனால் கலகம் செய்கிற ஆவி என்ன நேரத்தில் எதை பேசணும், இல்லை அப்படி பார்த்தா எனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்கல, தேவன் அனுமதிக்கலை, அப்படி எடுத்துக்கணும். நம்ம பேசுறதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு தேவன் நினைச்சல, நமக்கு அனுமதி கொடுக்கல. விட்டுரு, மௌனமா இரு, தெய்வம் யுத்தம் செய்வார். எல்லா ஒன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதனால இந்த மிரியாமின் ஆவியை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரக்கூடாது. இந்த ஆவி இருந்தாலும் இன்னொரு ஆவியும் வேலை செஞ்சது அவளுக்குள்ள, தீர்க்க தரிசன ஆவி. நீங்க நினைக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ண முடியுமான்னு, அதெல்லாம் கரெக்டா ரெண்டும் ஈவனா போய்கிட்டே இருக்கும். ஒரே வசனத்தில் பிசாசும் கிரியை செஞ்சது, திருகசனமும் கிரியை செஞ்சது. வாசிங்க அப்படி ஒரு வசனம், ஒன்று சாமுவேல். ஒரே வசனத்தில் சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தது, பிசாசின் ஆவியும் இருந்துச்சு. ஒன்று சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிற்று. இது ஒரு ஒரு சைடு. அடுத்து என்ன இறங்கிருக்கு, என்ன சொல்றான்? என் பிள்ளைகளே அடிச்சான் ஒரு அடி. இப்ப எதை குழப்பு அனலைஸ் பண்றது? நீங்க பாத்தீங்கன்னா மிரியாம பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டு, குழப்பெல்லாம் கரெக்டு, கொளுத்து போன தன்மையெல்லாம் உண்டு. ஆனா ஜபம் அப்படி இப்படின்னு வந்துட்டா திருக்கசன் அடிச்சிடும். என்ன யாத்திராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அருமையான தீர்க்கதரிசி, நல்லா பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, அப்படித்தானே இருக்கு. தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளோடும் ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டார். நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு கலிகூறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஸ்வாபத்தில் மாற்றம் இல்லை. அதான் அங்கே அர்த்தம். நம்ம வந்து ஆடுறது பாடுறது திருக்கசன் சொல்றதெல்லாம் கரெக்டு, அதுக்கேற்ற மாதிரி லைஃப் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும், ஸ்வாவத்தையும் மாற்றணும். சும்மா அந்நிய பாஷை பேசுறது குதிக்கிறதெல்லாம் கரெக்ட், முடிஞ்ச உடனே சண்டை பக்குவாதான் அர்த்தம் இல்லை. அப்போ உனக்குள்ள வந்து அந்த அபிஷேகம், அந்த திருக்கதரிசனத்தினுடைய செயல்பாடு உனக்குள்ள என்ன செய்யலை, வேலை செய்யலை. அதனால இவ வந்து நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்லா பாடுவா, நல்லா ஆடுவா, கர்த்தரை நன்றி செலுத்துவா. அவ சொல்றா கர்த்தர் வெற்றி சிறந்தார், அருமையான பாட்டுலாம் பாடுவா. அவளுக்கு நன்றினால அவருடைய உள்ள நிரம்பி வழிஞ்சுது. அவ்வளோ ஒரு இருதயம் அவளுக்கு உண்டு. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக 21 கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினாள். அருமையான பாட்டு, அருமையான தீர்க்க தரிசனம், அருமையாக டேமரின் அடிக்கிறது, அருமையாக டான்ஸு எல்லாம் இருக்கு, ஆவியில் கழிகுறதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த கலகம் செய்கிறது, கொளுத்து போன தன்மைகளும் மாற்றவே இல்லை. எத்தனை என்னைக்கு மாற்ற போறீங்க நீங்க? ஒருத்தர் ஒருத்தரை போட்டு கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, வம்பு பண்றது, துக்கப்படுத்துறது, கலகம் செய்யறது, இதெல்லாம் என்னைக்கு மாத்த போறீங்க? அவளுடைய தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா அருமையான தொடக்கம். யாத்திராகமத்தில் 2 நாம் பார்க்கும் பொழுது 7
அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற தமக்கை யாரு? இந்த தமக்கை யாரு? இந்த அக்கா யாரு? மரியாம் தான். ரெண்டாவது மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை நாணலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க. நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நெஞ்சிக்கிட்டே இருந்தாலாம் நின்றுக்கிட்டே இருந்தா. அந்த சின்ன வயசுலேயே தம்பியை பாதுகாக்கணும், குழந்தையை பாதுகாக்கணும், மோசையை பாதுகாக்கணும், அப்படி ஒரு விசுவாசம், ஒரு பாதுகாப்பு உணர்வு, பொறுப்பு உணர்வு யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? மிரியாமுக்கு இருந்துச்சு. நமக்கு பான் நேச்சர்னு ஒன்று இருக்கு, அது சிலதெல்லாம் நல்ல சுபாவங்கள். அதுதான் பைபிள் சொல்லுது, முந்தின நற்குணம்னு சொல்லுது. ரூத்தின் புஸ்தகத்தில் சரித்திரத்தில் நான் பார்க்கும்போது அந்த போவாஸ் அந்த பெண்ணை சொல்லலாம், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நார்மலாகவே அவளுடைய நேச்சர் நல்ல நேச்சர், இவளுக்கும் நல்ல நேச்சர் தான். ஆரம்பத்துலலாம் அவ்வளவு பொறுப்புணர்வோடு அந்த குழந்தைய பாதுகாத்ததில் தாயால் கூட காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல யார் தான் நின்னது? இவ தான் நின்னா. அவ்வளோ ஒரு அருமையான துவக்கம், ஆனால் வர வர கொளுத்து போன தன்மைகள், கலகம் செய்கிற அனுமை அனு அரு அனு இந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கங்கே தீயை வச்சு கொளுத்திக்கிட்டே இருக்கிறது. தீக்குச்சி லேசாக உரசி போட்டால் போதும், அது பாட்டுக்கு காடு பிடிச்சி போய்கிட்டே இருக்கும். குடும்பத்தை குழப்பி விட்டுறது, புருஷனை குழப்பி விட்டுறது, மனைவியை குழப்பி விட்டுறது, பிள்ளைகளை குழப்பி விட்டுறது. அப்படிதான் நீங்கள் அந்த கலக வேலையெல்லாம் செய்யக்கூடாது, மிரியாமின் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவ்வளவு பொறுப்பாக இருந்த ஒரு பெண்ணு, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் வந்துக்கிட்டு இருந்தவா, நல்ல தீர்க்கதரிசனம், நல்ல பொறுப்பு, நல்ல ஆவிக்குரிய ஜீவி வந்தா திடீர்னு குழப்பிட்டா. என்னாகமோ 12:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவதான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றா. என்னாகமோ 12:1 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் ஆரோனை கூட்டு வந்ததே, கலப்பி விட்டதே யார் தான்? சும்மா இருந்த ஆரோனை டியூன் பண்ணி விட்டது யாரு? மிரியாம் தான் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறான். அது எப்படி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறான், சம்பந்தம் கலக்கக்கூடாது, அந்நியர்களோடு வாசம் பண்ணக்கூடாது, அப்படி போனால் கத்தர் அறுப்புண்டுவனை கொலையுண்டாராக, அறுப்புண்டு போவானாக, இப்படிலாம் சொல்கிறான். இவன் மட்டும் சரியில்லையே, ஊருக்கு தானே என்ன செய்கிறான்? உபதேசம் பண்ணுறான். கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னாருங்கிறான். கரெக்டு, கத்தர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இங்கே வீட்டிலையும் இவன் சரியில்லையே, எப்படி இருக்கும்? இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது யாரு? யார் தான்? நீங்கள் பாருங்கள், மிரியாமும் ஆரோனும் தான் இந்த பிரச்சனையை கிளப்புறது. ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வந்துச்சு? அக்யூஸ்ட் நம்பர் 1 யாரு? எந்த கேஸ்லையும் A1 யாருன்னு கேட்பான், அவனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டான். கரெக்ட் தானே? மற்றவனுக்கெல்லாம் ஜாமீன் கொடுப்பான், ஆனால் மெயினாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவன் தான் முக்கிய குற்றவாளி, அக்யூஸ் நம்பர் 1. நீங்கள் பாருங்கள், ஆரோனுக்கு அங்கே அந்த அந்த சம்பவத்தில் ஆரோனுக்கு 50% இருந்தாலும் ஆரோனுக்கு குஷ்ரோகம் என்ன செய்யலை, வரல. ஏன் வரல சொல்லுங்க? பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு? மிரியாம். கிளப்புனது இவன் தான், இவதான். அதனால தேவனுக்கு அது தெரியும். அதனால ஆரோனை அப்படி விளக்குனார். அப்படி விளக்கிட்டு யாரை டச் பண்ணது? ஃபுல் டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு மட்டும் தான் வந்துச்சு? மிரியாமுக்கு தான் வந்துச்சு. அடி விழுந்தது. சரி, அடி விழுந்துச்சா? மன்னிப்பு கேட்டாலா? நீங்கள் பைபிள் நல்லா உட்காந்து படிச்சு பாருங்க. ஆரோன் மன்னிப்பு கேட்டான், அட் அ டைம் கேட்டான். ஆனால் யார் மன்னிப்பு கேட்கல சொல்லுங்க? 11. என்னாகமோ 12:11. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். உடனே சொல்றான் மோசேயை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, எங்க மேல இந்த பாவத்தை நெஞ்சிடாதீங்க, சுமத்தாதிருங்க. இவளுக்கும் சேர்த்துதான் மன்னிப்பு கேட்கிறான். ஏன், நீ அங்கதானே இருக்க, உனக்கு செவிடா குருடா? அடி விழுந்தது யாருக்கு? உணர்வு இல்ல, அடி விழுந்த உடனே என்ன செய்யணும்? நீங்கள் பைபிளில் போய் படித்து பாருங்கள்,
ஏவாள் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல, ஆதாம் மன்னிப்பு கேட்டதா என்ன இல்ல பைபிள்ல இல்ல, மரியாம் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல, யூதாஸ் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல, யூதாஸ் கேட்டாரா? சூசைட் பண்ணி சாகிறதுக்கு தான் ரொம்ப ஸ்பீடா போனானே தவிர இயேசுவே என்ன மன்னியன் சொல்றதுக்கு என்ன இல்ல அவனுக்கு சக்தி இல்ல. காசை தூக்கிட்டு எங்க போனா? பிரதான ஆசாரியன் போனான். காசை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு போனான். ஏன் சிலுவையில் தொங்குற அவற்ற போ, அங்க போலாம்ல, காசை தூக்கிட்டு தெரு திருவாலயிற, பைபிளை தூக்கிட்டு எங்கெல்லாமோ போற, ஆண்டவட்ட போக மாட்டேங்கிறிய, காசை தூக்கிட்டு தேவாலயத்தில் போய் தூக்கி எறிஞ்சான். எதுக்கு போ? ரட்சகர் தொங்கிட்டு இருக்காரு, போய் காலை பிடிச்சி அழுதுன்னா என்ன கிடைச்சிருக்கோம்? மன்னிச்சிருப்பாரு. மன்னிக்க மாட்டாரா? நிச்சயம். சகாப்தமே மாறி போயிருக்கும், சரித்திரமே மாறி இருக்கும், கிறிஸ்தவ மார்க்கத்தில் அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கும். விட்டுட்டான். தான் குஷ்டரோகியா மாறின பிறகு கூட மோசே மன்னிச்சிருன்னு சொல்றதுக்கு ஒரு அவ்வளவு கல் நெஞ்ச கரியா மாறிட்டா. ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அடி விழுந்த இவளுடைய லைன் மாறுது, இவளுக்கு அடுத்த நமக்கு தான் அடி விழுன்னு தெரிஞ்ச உடனே ஆரோன் யாரை பிடிச்சிக்கிட்டான்? மோசையை பிடிச்சிட்டு என் ஆண்டவனே அப்படிங்கிறான். ஏன் நீ சொல்ல வேண்டியானே, யான் எப்படி இவனிடம் மன்னிப்பு கேட்பது, அதை விட குஷ்டரோகியா இருப்பது நல்லது, அப்படிதானே? அவ்வளோ ஒரு வைராக்கியம், மன்னிப்பு கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்க முடியாது. கேட்காமட்டா கடை, குஷ்டரோகியா கடை, வியாதியா கடை, படுக்கையில் கடை, ஊழியம் செய்ய முடியாமல் கடை, குடும்பம் நடத்த முடியாமல் கடை, விசுவாசத்தில் முன்னேறி போக முடியாமல் கடை, யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம்? ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு நஷ்டம், ஒருவன் பரிசுத்தவனாக வந்தால் அவனுக்கு லாபம். அப்படி தான் யோபுல இருக்கு. நீர் பாவம் செய்தால் அவருக்கு என்ன நஷ்டம், நீ நல்லா இருந்தால் அவருக்கு என்ன லாபம், உனக்கு நீ செஞ்சால் உனக்கு நஷ்டம், நீ செஞ்சால் உனக்கு லாபம். ஆசிங்க யோபினுடைய புஸ்தகத்தில், நீ பாவம் செஞ்சுன்னா அதில் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தான் நஷ்டம், அவனுக்கு தான் லாபம். அதனால் நீ அதை வச்சுக்கிட்டு நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீர் பாவம் செய்தால் அதனால் உமக்கு நஷ்டம், நீ நல்லது செஞ்சினா உனக்கு லாபம். யோபு 35:8. நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? 8 உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு, உம்முடைய பாவத்தினால உன்னை போன்ற மனுஷனுக்கு தான் என்னது நஷ்டம், உம்முடைய நீதியினால உனக்கு தான் என்னது மனுபுத்திரனுக்கு தான் என்னது லாபம். நீ நன்மை செஞ்சா உனக்கு தெய்வீகம் கிடைக்கும், தீமை செஞ்சா நரகம் கிடைக்கும். போ. இந்த மிரியாம் நல்ல ஒரு லெவலில் இருந்துட்டு வம்பிழுத்துட்டா சும்மா. அதாவது சில சில சகோதரிகளுக்கு டைம் போலன்னா என்னத்தையாவது பேச ஆரம்பிச்சுருவாங்க. சொற்களின் மிகுதியினில், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அது சுற்றி 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 உன்னைய குற்றவாளி ஆக்கிடும். அதனால் இந்த நாட்களில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். யோபு 35:6-8 இல்லையா, நம்முடைய லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவளை கத்தர் தண்டிச்சு கூட மன்னிப்பு கேட்கணும்னு சிந்தையில். இந்த வருஷத்தின் கடைசியில் ஒப்புறம் ஆயிட்டீங்களா, தாழ்த்திட்டீங்களா, மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்டு பாருங்கள், வியாதி போயிடும், சாசு போயிடும், மனசஞ்சலம் போயிடும், தவிப்பு போயிடும், சுத்த மனசாட்சி வந்துடும், கத்தரோடு நம் நெருங்கி போகலாம். கத்தர் என்ன பண்ணார்? இப்போ மோசை ஜெபிக்கிறான், கத்தாவே அவளை மன்னியும், அவளை குணமாக்கும். யார் யார் சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவன் இவளுக்கு என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். இவளத்துக்கும் இவளை விட வயசு குறைஞ்ச ஒரு ஆள், அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அக்காவுக்கு இல்லையே, நம்ம அக்கா மார்களுக்கு இல்லையே, என்ன பண்ணுறது? சின்ன சின்ன பசங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட யாருக்கு இல்லை? மோசே அவளோட வயசு கம்மியான ஆள் தான். தன்னை பற்றி தான் பேசி இவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? மோசைக்கு தெரியும். தனக்கு சப்போர்ட்டுக்கு தான் ஆண்டவர் அடிச்சிருக்காருன்னு. நீங்கள் என்ன செய்வீங்க?
கத்திரன் என்ன பண்ணிட்டாரு, எனக்காக பாரு யுத்தம் பண்ணுகிறார், அல்லேலூயான்னு போயிருவீங்க. ஆனால் மோசே அங்கே நின்று முழங்கால் போட்டு, கத்தாவே இவள் செய்த பாவத்தை இவள் மேல் என்ன செய்யாதிரும், சுமத்தாதிரும், எப்படியாவது அவளை குணமாக்கும். இப்போ கத்தர் சொன்னார், இல்லை இல்லை நீ விட்டுரு, நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டனால விடுறேன், ஏழு நாள் அவள் எப்படி இருக்கணும், ஏழு நாள் அவள் எப்படி இருக்கணும், அவள் தகப்பன் வந்து அவள் முகத்தில் என்ன செய்யணும், காரி துப்பணும், ஏழு நாள் அவள் வெக்கப்படணும், அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், அதுக்கு பிறகு சேர்க்கலாம். எப்படி இருக்கும் ஜட்ஜ்மெண்ட். அன்னையோட மிரியாம் ஆஃப் ஆயிட்டா, லைஃபே மாறி போச்சு. இனி பேசுவாளா சிஸ்டர் இருந்தா அவங்கள பத்தி தெரியுமா, சோத்திரம் 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 எனக்கு தெரியவே தெரியாது, இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வேண்டாம். அதுக்கு பிறகு நல்ல மாட்டுக்கு என்னதுதான், ஒரே சூடு தான், அட்டி வாங்கின வாங்கல. அதுக்கு பிறகு நீங்க மிரியாம் சப்ஜெக்டை படிச்சு பாருங்க, நீ எவனாவது எவ்வளையாவது கட்டிட்டு போய், எவனாவது எங்கேயாவது போய் தொலை, நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, போ அட்டி சரி அடி. ஏழு நாள் வெக்கம், ஏழு நாள் தகப்பன் காரி முகத்தில் துப்புனான், ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே, அதெல்லாம் சும்மா சாதாரணமானதல்ல ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது. ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே வெளியே போ, எப்படி இருக்கும். அப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே கத்தர் அவளை கொண்டு போய் சிரிச்சித்ததுனால தான் அவள் கிளியர் ஆனா, அவள் கிளியர் ஆனது காரணம். அடுத்து இந்த ஏழு நாளும் இவளால் வனாந்தர பயணம் கானான் பயணமே நின்று போச்சு. அடுத்த வசனம் 15, என்னாகமோ 12:15. அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க, நானோ நீங்களோ தவறு செய்யும் போது அந்த பரலோகத்துக்கு போற பயணம் அப்படி நிற்கும். வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம், நீ சும்மா படுத்து கிடந்தா கூட வாட்சி நெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், ரவுண்ட் போயிட்டே இருக்கும். ஆனா ஓன் ஜீவியத்தில் அந்த முன்னேற்றம் அப்படியே பிரேக் ஆயிடும். வனாந்தரத்தில் இவ செஞ்ச ஒரு தப்பு, ஏற்கனவே ஜனங்கள் முறுமுறுத்து குழப்பம் பண்ணி குழப்பம் பண்ணி அது 40 வருஷமா மாறிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு பீரியடு. இதில் ஏழு நாள் இந்த பயணம் நின்னதுக்கு காரணம் யாரு, நம்முடைய சபையினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு விதத்தில் நீயா இருக்கலாம், இல்லை நானா இருக்கலாம். நாம நினைப்போம் நம்ம பேச்சு சிரிப்பில் இதுக்கும் சபைக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம், கிடையாது. நீ சரீரமாகிய சபையத்தில் ஒரு அவயவம். மிரியாமுடைய புத்தியினம் அவளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுத்தாலும் ஒரு நியாயத்திற்பு அவள் தலைமையில் வந்து ஏழு நாள் அவள் தகப்பன் காரி துப்பி வெக்கப்பட்டு முக்காடு போட்டு ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு உட்கார வச்சிருந்தாலும் இந்த ஏழு நாளும் எது போகலை, எது போகாது, முன்னேற்றம் நடக்காது. ஆவிக்குரிய பயணம் இஸ்ரேல் பயணமே 600,000 பேருடைய ஓட்டமும் அப்படி பிரேக் ஆச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். சென்னையில் செங்கல்பட்டில் ஒரு பையன் நல்ல ஸ்பிரிச்சுவலில் வந்தான், நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம். அந்த ஃபுல் அபிஷேகத்தில் இருக்கும்போது அவன் ஊழியத்துக்குன்னு என்ன செஞ்சிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்துட்டான், நல்ல அழைப்பு, எல்லோரும் இந்த வருஷம் ஊழியத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவனும் அவ்வளோ ஸ்பீடில் இருக்கான். இதில் மத்தியில் அவனுக்கு கிஃப்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஊழியத்துக்கு போகிறான், பிசாசு துரத்துற வரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு இவனுக்கு. இந்த இதில் இவனுக்கு எப்படி அதை செயல்படுத்தணும்னு தெரியாமல் பெருமை பாராட்டி எங்கேயோ யாரோ பிசாசு பிடிச்சிருக்கு வா தம்பின்னு சொன்ன உடனே இவன் போயிட்டான், எந்திரிச்சு பாஞ்சிட்டான். இவன் என்ன செய்யணும், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வா, எங்கள் ஃபைத்தம் கொண்டு வாங்க, இல்லை எங்கள் பிரதரை கொண்டு கூட்டு வரேன், எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வரேன், ஊழியக்காரங்களை அனுப்புகிறேன், அவங்க தான் ஜெபிக்கணும், நான் கூட நிற்கிறேன்னு இவன் செஞ்சுருக்கணும் சொல்லிருக்கேன். இவன் டபால்னு அடிச்சான், வண்டி தூக்கிட்டான், நேராக போனால் இவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பார்த்தீங்களா, நேராக போய் தலையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டான், பிசாசு ஓடியே போயிடுச்சு. எங்கே ஓடிச்சு தெரியுமா, இவனுக்குள்ளே வந்துடுச்சு, அவ்வளோதான். அடுத்த நாள்லேருந்து இவன் ஹாய் போயின்னு ஒரே சிரிப்பு, எந்த ஆவி வந்துருச்சு, லூசிபர் ஈலிசிபர் பெருமை பிடிச்ச ஆவி, அவனுக்குள்ளே இருந்த ஆவி எல்லாம் இவனுக்குள்ளே ஏறி வர்றது. அடுத்த நாள்ல இருந்து இவனை கையை கலக்கட்டி எங்க போட வேண்டியாச்சு,
இவனை பைத்தம்ல போட்டாங்க. என்னன்னு கேட்டா அந்த ஆவி சொல்லிச்சான், இவன் சியோனா மாறிடுவான், இவன் போன வேகத்தை பார்த்தா இவன் சியோனா மாறிடுவான்னு பார்த்தேன். இவன் 144,000 ஒரு ஆளுன்னு யோசிச்சேன். உண்மையாகவே அதுவும் உண்மைதான், இவன் அந்த கவுண்டிங்கில் உள்ள ஒரு ஆள் தான். வசமாக என்ற சிக்க நான் கவுத்திட்டேன், எப்படி இப்போ ஊழியத்துக்கு போகிறான்னு பார்க்கலாம். எப்படி கத்தர் என்னவோ சியோனை கட்டி சீக்கிரமாக வந்துடுவார்னு சொல்கிறாங்களே, இப்போ இவன் போயிட்டான்ல, இனி இன்னொரு ஆளை உருவாக்கி தானே கொண்டு வரணும், அப்போ அது வரைக்கும் டைம் எங்களுக்கு எக்ஸ்டன் கிடைக்கும்ல. யார் பேசுகிறா? நான் சொல்கிற சப்ஜெக்ட் புரியுதா? சிரிச்சிட்டு காரியத்தை விட்டுறக்கூடாது. அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஆவி பேசுது உள்ளேருந்து, கத்தர் சியோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார், சீக்கிரம் வர போறாரு, நீங்களாம் காத்திருக்கீங்க, இங்கே சியோன் கவுண்ட்ல ஒரு கவுண்ட் அணிஞ்சிருச்சு, அவுட்டு. இனி ஒருத்தனை வந்து இவனுக்கு அழைப்பு கொடுத்து வெளிப்படுத்தல் கொடுத்து அவனை ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்குள்ள டைம் இருக்கு, இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் இன்னும் எவ்வளவு வர வஞ்சிக்கணுமோ வஞ்சு போனிச்சு. அப்பந்தான் புரிஞ்சுது, ஓஹோ ஒருத்தனை தட்டினதுனால சியோனின் பணியை என்ன செய்யுது, பிரேக் ஆகுது. அதே இதை அப்படியே மிரியாம் லைன்ல கொண்டு வந்து நில்லு. மிரியாம் ஒரு பெண்ணு, ஒரு பொம்பளைக்காக இப்படி நடக்குமா அப்படின்னு இல்லை, அப்படியே நின்றுச்சு. 7 பிரயாணம் நின்றுச்சு. ஏசு வரல, ஏசு வரல, வரலன்னு எதுக்கு வரல? இப்படி கவுண்டிங் அடிபட்டுக்கிட்டே இருக்கு, மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பாம்பு கட்டத்தில் 99 ஏறிட்டு சர்றன்னு 3வது லைனில் வந்து நிற்பாம பாருங்க. இந்த கேஸ் தான் இப்போ நம்ம அநேகருடைய போக்குகள். அதனால் நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவளால் இஸ்ரேல் பயணம் அப்படியே நடு ரோட்டில் வனாந்தரத்தில் நின்றுச்சு 7. ஒன்னாலேயோ என்னாலேயோ நாசரேத் சபையினுடைய வளர்ச்சி தடையாக இருந்தால் மன்னிப்பு கேளு, பாதத்தில் விழு, கர்த்தாவே இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பேன் என்றால். இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஃபேமிலியை நான் நல்ல சிபிஎம்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த ஃபேமிலி, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்மன்னா உயிரை விட்டுருங்க, அவன் இன்டர்பிரட்டர், அவன் தான் சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவன் தான் ஏரியா ப்ரேயர் லீடர், அவன் தான் 24 இப்போ இருப்பான், ஊழியத்தை தாங்கக்கூடிய வசதி உள்ள ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு, நல்லா இருந்தவனே அப்படியே இடிச்சு 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 அவனை உறங்கிட்டாங்க. அவன் இப்போ எனக்கு ஒன்றுமே வேண்டாங்க, ஆளை விடுங்கன்னு போயிட்டான், என்னை விட்டா போதும் தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறது நம்ம சபையை விட்டே வெளியே போயிட்டான், அந்த அளவு அவனை கானர் பண்ணிட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என்னை யாரும் விசாரிக்கலை, என்னையை கேட்கலை, ஏன்பா இப்படி ஆயிடுச்சுன்னு என்னை கேட்கறதுக்கு என்ன கிடையாது, ஆள் இல்லாமல் ஆகிட்டான். இவ்வளோத்துக்கும் நான் எத்தனையோ குடும்பத்தில் நல்லது கிட்டதுக்கு விழுந்து நைட்டெல்லாம் காத்து கிடந்து பஞ்சாயத்து பேசி அந்த குடும்பங்களை சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு ஏரியா ப்ரேயரில் போய் அந்த ஜபத்தை நடத்தி நான் படாத பாடுபட்டேன். ஆனால் நான் வரலன்னா ஒருத்தம் கூட ஏன் வரலன்னு என்ன செய்யலை, கேட்கறதுக்கு இந்த சபையில் நாதி இல்லாமல் போயிடுச்சு. 600 பேர் கூடுற சபையில் நான் ஏன் வரலன்னு கேட்கல, ஏன் சண்டே ஸ்கூல் ஊழியம் எடுக்கலன்னு வேணும்னு கேட்கல, அப்படியே விட்டாங்க. ரைட், ஓகே நான் போகிறேன்ட்டு போயிட்டேன். சபையினுடைய அவனுடைய வளர்ச்சியை அப்படியே நெஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க, போறாங்கிட்டாங்க. உன்னோட உன் நிமித்தம் சபையின் வளர்ச்சி என்ன ஆகுது யோசிச்சுப்பார். மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபடுதா, சபையினுடைய வளர்ச்சி தடைபடுதா? அப்படியானால் நீ இந்த நாசரியத்தில் ஒரு மிரியாம். ஆண்டவர் சொல்றாரு, இவளை நினைத்து கொள்ளுங்க. ஆனால் இந்த ஒரே அடி சவுக்கடி மாதிரி இவளுக்கு, அதுக்கு பிறகு இவ எதிர்த்தும் பேசல, கலகமும் பண்ணல, கொளுத்தும் போகல. இயேசுவே ஆண்டவரே, இனிமேல் நான் யா மோசம் இல்லை, யாருக்கு விரதம் அனுசிய மாட்டேன், பேச மாட்டேன். அப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு, சுத்தமா வாரிட்டான். சுத்தனா சுத்தம், யாராவது வந்து மோசேனா சோத்திரம் சோத்திரம் வேண்டாம் வேண்டாம், சரியான அடி வாங்கியிருக்கா. நாம் எத்தனை அடி வாங்கிட்டோம், புத்தி தான் என்ன செய்ய மாட்டேங்க, நமக்கு வரமாட்டேங்க. பணியாது மாடு போல் நான் என்ன செய்யப்பட்டேன் இருக்கா வசனா, பணியாத மாடு போல் நான் அடிக்கப்பட்டேன். அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் பணிய நமக்கு என்ன இல்லை மனா பாசிங்க. அந்த வசனம் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். மாடு பணியில் என்ன பண்ணுவான், ஓட்டு சாத்து சாத்து சாத்துன்னு அது கிளியர் ஆகிற வரைக்கும் அடிப்பான். அவளை அடி வாங்கணுமா,
எரேமியா 31. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீர் என்னை அடித்தீர், தண்டித்தீர், நான் என்ன செஞ்ச, எப்படி இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அடி போதும் சுவாமி, நான் இனிமேல் சரியாயிருவேன், அப்படியா சொன்ன நீ? அடி தண்டித்தீர், ஆனால் நான் தான் என்ன செய்யல, எப்படி மாடு, எந்த மாடு மாதிரி இருந்தேன், பணியாத மாடு போல. அதனால் நம்ம இந்த நாட்களில் ரொம்ப தாழ்த்தணும் அடிவு. ஆனால் மிரியாமுடைய விஷயத்தில் நான் படித்து பார்த்தேன், அவ்வளோதான், ஒரே அடி தான், கிளியராக இருக்கும். நமக்கு அப்படி அடி வாங்கியிருக்கோம், நம்ம தான் டெய்லி அடி வாங்குறோமே, ஆனால் புத்தி மட்டும்தான் தெளிவாக மாட்டேங்குது. எரேமியா 22:21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய், உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். நான் எவ்வளவோ தரம் சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேட்கல. சிறுவயது முதலே உனக்கு என்னது, என் சத்தத்தை கேளாமல் போறதுதான் உனக்கு என்னது வழக்கம். எத்தனை ட்ரிப் தான் அடிக்கிறது ஆண்டவர், எத்தனை ட்ரிப் அடிக்கிறாரு மனுஷன், எத்தனை ட்ரிப் அடிக்கிறான், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு வறுமை, எத்தனை பொசாசு போராட்டம், இன்னும் ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேங்கிற. ஆனால் மிரியாமின் விஷயத்தில் கலகம் செய்து கொளுத்து போய் எல்லா வம்பு பண்ணி குஷ்டரோகம் அடி வாங்கின உடனே 7 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிரியாம் ரொம்ப பர்ஃபெக்டாக மாட்டா, சுத்தம் ஒன்றும் அமைதியாயிட்டா. நம்ம அப்படி மாறிட்டோமா? நம்ம புத்தி போக மாட்டேக்க, சவுக்கார வச்சு இது பண்ணாலும் போக மாட்டேக்கு, என்ன போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேக்கு. நான் ஏன் அவள் மாறிட்டாங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன், மாறிட்டாளா இல்லையாங்கிறது இவர் என்ன போய் பார்த்தாரா அப்படிங்களா, அவளுடைய முடிவை தான் சொல்கிறேன். என்னாகமம் 20:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இஸ்ரேல் புத்திர சபையார் எல்லாரும் முதலாம் மாதம் சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள், ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் நெஞ்சிட்டா ஓட்டத்தை முடிச்சிட்டா. காதேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவ கிளியர் ஆயிட்டாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். காதேஸ் அப்படின்னா பரிசுத்தம் என்ற அர்த்தம். அதாவது மிரியாமுடைய லைஃப் அந்த ஒரே அடி தான், கொளுத்து போய் பண்ண சேட்டையெல்லாம் சேர்த்து ஒரே அடியில் அடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு மோசைக்கு விரோதமாக பேசினது கிடையாது, ஆரோனுக்கு விரோதமாக பேசினது கிடையாது, சபையாருக்கு விரோதமாக பேசினது கிடையாது, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தது கிடையாது. என்ன நடந்தாலும் அலேலியா 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 போயிட்டே இருப்பாள். நலமானதையும் பேசாமல் உண்மையாக போய் ஓட்டத்தை அருமையாக காதேஸில் வந்து பிரேக் அடித்தா. காதேஸ் பரிசுத்தம், அங்கேயே மரணம், அங்கேயே அடக்கம், அதான் லைஃப். காதேசில் தான் ஜனங்க தங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில், பரிசுத்தத்தில் தங்கி இருக்கும்போது அங்கேயே மறித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டான். அதனால தான் அந்த வசனம் மிரியாம் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லாமல் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே காதேசிலே ஓட்டம் முடிச்சிட்டா, அங்கேயே ஓட்டம், அங்கேயே அடக்கம். அதனால் போதும், நம்ம சேட்டை பண்ணது இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் தெய்வீகம் இல்லாமல் குடும்பத்திலையும் சபையிலையும் ஊழியத்திலையும் ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தூளித்து ஆண்டவருக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் போட்டு அப்படியே குட்டையை கலக்கிக்கிட்டே இருக்கிற இந்த தன்மையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புலாம் போதும், இது வரைக்கும் நான் பட்ட பாடுகளும் போதும், எத்தனையோ ட்ரிப் அந்த வசனம் திரும்ப கொண்டு வாங்க. எரேமியால பணியாத மாடு போல இருந்தேன், ஆனால் இப்போ என்னை திருப்போம், நான் என்ன செய்வேன், திரும்பிடுவேன். அவன் சொல்கிறான் பாருங்க வசிங்க, திரும்பி எரேமியா 30, அவ்வளவுதான். பைபிள் மூடி விஷயம், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாய கர்த்தர். எப்படி எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா, ஒரு காலத்துல என்னை தண்டித்தீங்க, நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், ஆனா இப்ப என்னை திருப்புங்க, நான் என்ன செய்வேன், என்னை திருப்பும் அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். அடுத்த வசனம், நான் திரும்பின பின்பு என்ன செய்வேன், இனி மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பேன்.
நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் அடித்துக்கொண்டே இருக்கிறேன், வெக்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். எப்படி அவன் அழகா சொல்ல பாருங்க, நான் இப்ப நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மனஸ்தாபப்படுறேன், நாம அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நான் வெக்கப்பட்டு என்ன செய்யறேன், மனஸ்தாபப்பட்டு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். அதான் மனம் திரும்புதல். ஒரு ட்ரிப் போதும் அப்படி நீங்க ஒரு இன்றைக்கு வருஷத்துல கத்தாவே இது வரைக்கும் இத்தனை வருஷமா நான் தப்பு பண்ணதும் போதும், இத்தனை வருஷமா நான் நஷ்டம் அடைஞ்சதும் போதும், துக்கப்பட்டதும் போதும், ரைட், இனிமே நான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன், என்னுடைய ஓட்டம் எங்க வந்து முடிஞ்சா போதும், காதேசில வந்து முடிஞ்சா போதும். அப்படி விரும்புற உங்க கண்களை மூடுங்க ஒரு பத்து நிமிஷம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். கொஞ்ச நேரம் ஜபத்தில் இருப்போம், பிள்ளைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பைபிளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு கத்தாவே எப்படி ஆயினும் மெரியாமுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்தது, அது எனக்குள்ளேயும் பல இடங்களில் நான் அனுமதித்து விட்டேன், என்னை மன்னியும் ஆமென். எப்படியோ ஆயினும் தண்டிக்கப்பட்டாலும் கண்டிக்கப்பட்டாலும் உருவாக்கும்படியாக நீர் கொண்டு போன பாதை என்பதை உணர்ந்து அவள் சரிப்பட்டு கடைசியிலே காதேசிலே வந்து ஓட்டத்தை முடித்தது போல என்னுடைய ஓட்டம் கடைசியில பரிசுத்தத்தில் வந்து முடிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தடுமாற்றங்கள் உமக்கு தெரியும், நான் கலகம் செய்த ஒரு நபர் என்று உமக்கு தெரியும், நான் கொளுத்து போய் தேவனை அசட்டை பண்ணின ஒரு ஆள் என்று உமக்கு தெரியும். ஒரு காலத்தில் நான் தீர்க்கதரிசியாக இருந்தேன், இப்பொழுதோ நான் கலகம் செய்த ஒரு நபராய் மாறி போய்விட்டேன், மன்னிப்பு கேட்கிற சுவாவம் எனக்குள்ள இல்லை, நான் ஒரு குஷ்டரோகியை போல அருவறுப்பான ஒரு ஜீவியத்துக்குள்ள வந்து விட்டேன். தேவரீர் என்னை மன்னியும். அந்த மெரியாமை விடாமல் இரக்கம் செய்து காதேசிலே ஓட்டத்தை முடிக்க வைத்த தெய்வம் என்னையும் ஒருபோதும் கைவிடாமல் என்னுடைய ஓட்டத்தையும் காதேசிலே முடிக்க உதவி செய்யும். கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு பலகாஷால ஒரு 10-15 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் மிரியாமின் ஆவி நம்மை விட்டு வெளியே போய் முறிய மிரியாமின் முடிவு நமக்குள்ள ஜெயமாய் வரும்படியாக ஒப்பு கொடுப்போம். முடிந்தா முழங்க போடுங்க, முடிந்தா கைகளை உயர்த்துங்க, முடிந்தா கத்துங்க, முடிந்தா அழுங்க. ஓ ஆண்டவரே, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத பாடு போல் இருந்து விட்டேன், இப்பொழுது நீர் என்னை திருப்பும், நான் திரும்பி மனஸ்தாபப்பட்டு என்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளுக்காக உம்மை நோக்கி கதறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய தன்மைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் மிரியாமின் ஆவி விலகட்டும். கலகம் செய்கிற ஆவி, கொளுத்து போன ஆவி, தேவன் மன்னித்த காரியங்களை பேசுகிற ஆவி, பிரச்சனைகளை உருவாக்குகிற ஆவி, தேவனால் அடிக்கப்படுகிற தன்மை, நியாயம் தீர்க்கப்படுகிற தன்மை, சபையின் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவி கடிந்து கொள்ளப்படட்டும். எப்படியாயினும் பரிசுத்தத்தில் எங்களை ஓட்ட முடியணுமே, எப்படியாயினும் பரிசுத்தத்தில் ஓட்ட முடியணுமே. அடுத்து இந்த பயணத்தில் 600,000 புருஷர்கள் வந்தாலும் சதம்படாதவர்கள், 600,000 புருஷர்கள் வந்தாலும் இதில் ஒரு கூட்டத்தார் பேர் பெற்றவர்களாக இருந்தார். எண்ணாகமம் 26 9 பார்க்கும் பொழுது, எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான் அபிராம் என்பவர்கள், இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து, சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து, தாத்தான் அபிராம், இந்த குரூப் வந்து சபையில் எப்படிப்பட்டவர்கள், பேர் பெற்றவர்கள். சபையில் பேர் பெற்ற ஒரு கூட்டம் இந்த தாத்தான் அபிராம். சபையில் அவங்க நல்ல பேர் பெற்றவர்களாக இருந்தாங்க, ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனைகள். இந்த தாத்தான் அபிராம்
இந்த ரெண்டு பேருமே ஒரே குரூப் சேர்ந்தவங்க, அதாவது ரூபன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். எண்ணாகமம் 16:16 லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும். இவையிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோன்னா, இவங்க யாரு? சபையில பேர் பெற்றவங்க. ஆனா இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வம்சம்? ரூபன் வம்சம். ரூபன் வம்சங்கிறது தண்ணீரை போல தளம்புகிற ஒரு வம்சம். அப்படிதான் அவங்க அப்பா அவனை பற்றி பேசும் பொழுது, அந்நியன் பேசுறத விட்டுடலாம், அவங்க சொந்த தகப்பன் என்ன சொல்றான்? ஆதியாகமம் 49:4 தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல தளம்பினவன், அதாவது ஒரு ஸ்டெடினஸ் கிடையாது, அப்படியே குறை கூட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், கூத்தாடிக்கிட்டே இருக்கும். விசுவாசத்தில் நீ தளம்பக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலகமா பிரச்சனையா வாரமா உடனே அப்படி இந்த சைடு அந்த சைடு, தண்ணியை போல நீ நினைஞ்சிட்டே இருக்கக்கூடாது, தளம்பிகிட்டே இருக்கக்கூடாது, ஸ்டெடியாக நிற்கணும். ஆணி அடிச்ச மாதிரி தான், வாழ்வோ சாவோ இயேசுக்காக என்ன செய்வேன்? நிற்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமல் போனால் சாகிறதுக்கு நான் என்ன செய்ய ரெடி, அவ்வளோதான். என்னை குணமாக்குவார், ரைட், குணமாக்கலன்னா எடுக்கட்டும் எடுக்கட்டும், நான் சீக்கிரம் போய் எங்கே போய் சேர்றேன்? எங்கள் அப்பாட்ட போய் சேர்றேன். ஒரு இடத்துல இந்த ரத்த சாட்சிகள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு போதகரையும் போதகர் மனைவியும் பயங்கர சித்திரவர்த்தப்படுத்துகிறாங்க இயேசு மறுதளிக்க சொல்லி. ஆனால் அவங்க என்ன செய்யலை? மறுதளிக்கலை. கடைசியில் அவங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க, அப்போ தான் இந்த ஆள் என்ன செய்வான், பிள்ளைகளை படுறத பாடு பார்த்து இவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து பயங்கரமாக சித்திரவதைப்படுத்தினான். சித்திரவதைப்படுத்தி ஒரு லிமிட்டு தாண்டின போது அந்த தகப்பனுக்கு மெண்டல் மாதிரி ஆயிட்டான். அந்த தாயும் தகப்பனும் அப்படியே அந்த ஸ்திரத்தன்மை என்ன செய்யுது, அசைது. அடி மேலே அடி அடித்தா அம்மி அசைங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே தடுமாற்றம் வர போகிற நேரத்தில் அந்த பையன், அவங்க பையன், டேடி மறுதளிச்சிடாதீங்க அப்படின்னாரான். இல்லைடா நீ செத்து பிரிவ போட்டிருக்கே அப்படின்னாரான். யார்? அப்பா. தான் ஆடாட்டாலும் எது ஆடுது? தசை ஆடுது. இல்லைடா உன்னை கொண்டுருவாங்க போட்டிருக்கேன், என் கண்ணு முன்னால் நீ போயிருவ போட்டிருக்கேன். டேடி நான் போனால் நான் ஏசாப்பாட்டை தான் என்ன செய்வேன், போவேன். நீங்கள் எனக்காக நீங்கள் மறுதளிச்சிங்கன்னாலும் உங்களை விடவும் மாட்டாங்க, அதனால் நான் வேணால் முன்னால் போயிடுறேன், நீங்கள் மறுதளிக்காமல் இருந்து நீங்கள் எங்கே வாங்க, பின்னால் வாங்கன்னு. அப்போதான் அந்த தகப்பனுக்கு, சே இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணி நம்ம பிள்ளை நம்மளை ஜெயிச்சிட்டானே. அப்படி ஸ்டெடினஸ் ஆன பிள்ளைங்களும் இருக்காங்க, போதகர்கள் இருக்காங்க. நம்ம ஆளுங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னு சொல்கிறாங்க, வாலிப பையங்க தான், எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்பு வைக்கலையா, அப்போ என்ன பண்ணுவேன், சாகிறதுக்கு நாங்கள் நினைச்சிரோம், ரெடியாக இருக்கோம். அதில் என்ன தப்பு? ரெடி, யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு மரணத்தை அவங்க எதிர்பார்த்து நின்னாங்க. அதனால் நாம் இந்த நாட்களில் ரொம்ப ஸ்டடியாக இருக்க வேண்டிய காலம். சபையில் நீ வந்துட்ட பிறகு, நீ சபையில் ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது, நல்ல ஒரு விசுவாசிங்கிற ஸ்டாண்டர்டு பெயர் பெற்றவனாக வரும்பொழுது, நீ ரூபன் புத்திரனாக இருக்கக்கூடாது, தளம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரூபன் பார்ட்டி வந்து எப்போவுமே கொஞ்சம் குழப்பந்தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக யோசிக்கலை. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ரூபனுடைய பிரிவினைகளால் உண்டான மனோ விசாரங்கள் மிகுதி. நியாயாதிபதிகள் 5:16 கடைசி 15 கடைசி. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. 15 கடைசி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மிகுதி. இவங்க எல்லாம் உள்ள இருந்துகிட்டே குழப்பிக்கிட்டே இருப்பான்.
பிரிவினையின் ஒரு ஆவி. அந்த ரூபனுடைய ஸ்பிரிட்டு அவன் சந்ததியில் வந்த எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்தாலும் அந்த ஜீன்கள் அழியல. அந்த ஆவி மறுபடியும் அவனுடைய சந்ததிக்குள்ள புகுந்து இவன் எப்பமோ வந்த ஒரு சந்ததி அந்த ஜென்மஸ்வாவம் நெஞ்சிருச்சே வேலை செஞ்சிச்சு. ஒன்று தாத்தான், மற்றொன்று யாரு யாரு அபிராம். தாத்தான் அபிராம் இந்த ரெண்டுமே ரூபனுடைய குரூப். நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கா? மற்றவங்களுடைய மனதை குழப்புகிற ஒரு ஆவி இருக்கா? தண்ணீரை போல தளம்பிக்கிட்டே இருக்குமா, இல்லை விசுவாசத்தில் ஸ்டடியாக நிற்கிறோமா? எத்தனை விசுவாசிகள் தங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படியே சத்தியத்தில் சாக கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு பிள்ளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்படியே தெய்வீக சுத்தில் நின்று செத்து போச்சு. அடுத்த நாள் அடக்கம் ஃபைத்தோமில். பஸ் எம்டி தாமஸ் தான் அங்கே இருக்கார். ஒரே திரண்டு வந்துட்டாங்க, ஃபைத்தோம் அடித்து கொண்டுடணும், என்னடா இது இப்படி ஒரு இதுன்னு. ஆனால் அவங்க அப்படியே ஸ்டடியாக நின்று அடக்கத்துக்கு ஒத்துக்கொழிச்சு கூட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள்லாம் சும்மா இல்லை. தான் பெற்ற பிள்ளைங்க 21 வயசு பொண்ணு 22 வயசு பையன் அப்படி கண்ணு முன்னால் சாகுறான்னா அப்படி இந்த சத்தியத்துக்காக அப்படி நினைச்சுறாங்க, அப்படியே விடுறாங்க. ரைட், சாப்பிட்டோம், பல்லவத்துக்கு போய் பார்த்துக்கலாம். அந்த அளவு நமக்கு ஒரு ஸ்டெடினஸ் வேணும். நீ ரூபனாக இருந்தால் உனக்கு அந்த ஸ்டெடினஸ் இருக்காது. டான்ஸ் தான், தண்ணீரை போல தளம்பிக்கிட்டே இருப்ப, குழப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பாய். தாத்தான் அபிராம். தாத்தான்னா என்ன? தாத்தான் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நீர் ஊற்றுன்னு அர்த்தம், ஒரு ஃபவுண்டைன். ஒரு நீர் ஊற்று, ஆனால் நல்ல நீர் ஊற்று இல்லை, நீர் ஊற்று தான். ஆனால் அவனுக்குள்ள சுரந்ததெல்லாம் என்னது? நீர் ஊற்று. இன்னைக்கு பூமியில் எத்தனையோ நீர் ஊற்றுகள் இருக்கு. வெந்நீர், வெந்நீர் நீர் ஊற்றுகள் இருக்கு தெரியுமா? ஆர்டிசியன் நீர் ஊற்று, இதெல்லாம் நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் போய் பம்ப் பண்ணலாம், அடிக்க வேண்டாம். என்ன செஞ்சுட்டே இருக்கோம், தானாவே பூமியிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் வெந்நீர் நீரூற்றுகள் இருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து கசப்பான நீரூற்றுகள். யாக்கோபில் படிக்கும் போது ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்பும் சுரக்குமா, ஆனால் இங்கே சுரக்குதே. எப்படி சில மாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வாங்குற காய்ச்சல், இந்த ஒட்டு மாமரத்தில் சில இடத்துல மிஸ் ஆகிடும். ஒரு சைடு ஃபுல்லாக துவர்ப்பாக இருக்கும், ஒரு சைடில் பழுக்கிறதுலாம் எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். யாக்கோபு 3:11. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, போதும், அப்படி வாசிங்க. என் சகோதரரே, அத்தி மரம் ஒழுவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. கொடுக்க மாட்டாது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறதே. 10 சொல்றான், ஒரே வாயில தேவனை துதிக்கிறோம், அதே வாயினால் தேவனை சபிக்கிறோம். அப்ப துதித்தலும் சபித்தலும் ஒரு ஊற்றுக்கண்ல இருந்து நினைச்சுது வெளியே வருது, ஆனா வராத, உலகத்துல வராத, நமக்குள்ளதான அப்படி வருது. நேத்து படிச்சோம் இல்லையா, அந்த தாய் அந்த பணம் காணல பயங்கரமா சபிச்சா, சபிச்சு முடிச்ச உடனே பையன் வந்து பணத்தை கொடுத்த உடனே அந்த பையனை உடனே செஞ்சா ஆசீர்வச்சா. அப்ப துதித்தலும் சபித்தலும் எதுல வந்துருச்சு? ஒரே வாயிலிருந்து வந்துருச்சே. அதே மாதிரி நம்ம விசுவாசி இங்கே இருக்கும்போது ஒரு டைரக்ஷனில் டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறான், வெளியே போனவொடனே இங்கே இங்கே தலையை காட்டுறான், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அங்கே தான் தெரியுது அதுக்கு என்ன இருக்கு. நம்ம வாள் இல்லைன்னு நினைக்கிறோம், வெளியே போனவொடனே எது வந்துடுது? வாள் வந்துடுது. தாத்தான் அவன் ஒரு நீரூற்று, தளம்புற ஒரு நீரூற்று. அபிராம், அபிராம் சொன்னால் ஃபாதர்னு அர்த்தம், இந்த பிதாக்கள். இந்த மார்க்கத்தில் வந்தால் சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம அந்த ஃபாதர்லி நேச்சர்ஸை கொண்டு வரணும். பிதாவின் சிந்தை, பிதாவின் மனது, பிதாவினுடைய உள்ளம் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த பரிந்து பேசுதல், இறக்கம், போஷித்தல், பராமரித்தல், பாதுகாத்தல், இந்த மைண்டு என்ன செய்யும், வரும். அந்த பிதாவின் சிந்தை இல்லாமல் குழந்தையினுடைய சிந்தையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மார்க்கத்தில் இருந்தோம்னா
நம்ம இந்த மூணாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே அலைவோம் எங்க பார்த்தாலும். மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம், உண்மையா இல்லையா? ஒரு தாய் பாருங்க, அவர் சின்ன பிள்ளை தான், குழந்தை தனங்கள் எவ்வளோ உண்டு, அவளுக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு கல்யாணம் கட்டி வச்சிடறாங்க, கல்யாணம் கட்டி வச்ச பிறகு அவளுக்கு குழந்தை பிறக்குது, அவள் தாயாய் மாறிடுறா. அதுக்கு பிறகு அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு, அந்த தாயின் தன்மை வந்த பிறகு, அவளுடைய மைண்ட் ஃபுல்லாக இந்த குழந்தைய பாதுகாக்கணும், அது மட்டும்தான் என்னது. அதுக்காக நீ அதை சாப்பிடக்கூடாது, ரைட்டு, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிப்பு, வேண்டாம், அது கிடக்குது கழுது, அதுக்காக நான் ஜோதையை சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு எந்த தாயாவது சொல்கிறாளா? சொன்னால் தாய் இல்லை, அது பேய், அப்படிதானே? அந்த தாய் பிள்ளைக்கு சளின உடனே இவங்க சொல்லுவாங்க, நீ சரியில்லை அப்படிம்பாங்க. உடனே அப்போ நான் சாப்பிட்ருக்கக்கூடாதோ, இதை குடிச்சிருக்க கூடாதோ, உடனே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவ்வளோத்தையும் என்ன செய்கிறா? தியாகம் பண்ணுறா. அதுபோல இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு ஒரு ஃபாதர்லி நேச்சர், பிதாவின் சிந்தை இருக்கணும், பிதாவுடைய மைண்ட் நமக்குள்ள வரணும். உன் பிதா பூரண சர்க்குனர், உன் பிதா தயாளன், நீ யாரா இருக்கக்கூடாது? வன்கணனாய் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு தான் குடும்பத்துக்கு கூட சோறு அரிசி வாங்கி போட மாட்டான், 12 ரூபா, 8 ரூபாய், 3 ரூபாய் அப்படிலாம் கொடுப்பாங்க. இந்த எண்ணி எண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ப்ராட் மைண்டு உனக்கு வேணும். ஒரு சிலர் பூட்டி வச்சுக்குவாங்க, தான் ரூமில் கட்டில் கட்டில ஸ்ட்ராங்காக பூட்டி வச்சுக்குவாங்க, மற்றவனுக்கு சோறு கொடுக்காம. அது அங்கே அழுகி நாரி பூசணம் புத்து அப்படி கிடக்கும், ஆனாலும் கொடுக்கக்கூடாது. அது ஒரு ஆவி. நீ பிதாவாக மாறு. உன் பிதா உருக்கமும் இறக்கமுமாய் மன்னித்தவங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அம்ராம், அபிராம், அபிராம் தானே, அபிராம் அப்படின்னா பிதா, ஃபாதர்லி நேச்சர் நமக்கு வேணும். இவனும் ரூபன் கோத்திரம் தான். இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் மாதிரி, ட்வின்ஸ் இல்லை ஆனால் என்னது, ட்வின்ஸ் மாதிரி அப்படியே சேர்ந்துக்குவாங்க. ஒரே பிளேட்டில் சோறு சாப்பிடுவான், ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்குவாங்க. எங்கே பார்த்தாலும் அபிராமை பார்த்தா யாரை பார்க்கலாம்? தாத்தானை பார்க்கலாம். தாத்தானை பார்த்தா யாரை பார்க்கலாம்? அவன். இப்படி தான், கோயிலுக்கு போனாலும் இப்படி தான், சர்ச்சுக்கு போனாலும் இங்கே தான், காட்டேஜ் பிரேயருக்கு போனாலும் இங்கே தான், கன்வென்ஷனுக்கு போனாலும் இப்படி தான். ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டே இருப்பான், ரெண்டு பேரும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டானா என்ன நிறுத்தியோ கொளுத்து வைக்க போகிறான்னு அர்த்தம். அப்படி ஆவி இருக்கா? இருக்கா இல்லையா? ரெண்டுக்குமே பதில் இல்லை பார்த்தீங்களா? நமக்குள்ள ரொம்ப பேருக்குள்ள இந்த ஆவி இருக்கு. குரூபிசம், குரூப் சேர். இந்த அபிராம் என்ன பண்ண தெரியுமா? என்னாகமா 16:1 கோராகோட போய் சேர்ந்தான். பேலேத்தின் குமாரனாகிய ஓன், கோராகு, தாத்தான், அபிராம் எல்லாம் ஒரு குரூப்பாக நெஞ்சாச்சு, சேர்ந்தாச்சு. 2 வசனத்தில் எல்லாரும் மோசைக்கு விரோதமாக எழும்பியாச்சு. 3 வசனத்தில் நேரம் மோசைக்கும் ஆரோனுக்குமா விரோதமாக கூட்டம் கூடி அவங்க பார்த்து, எல்லாரும் பரிசுத்தந்தான், நீ என்ன புதுசாக சொல்கிற, குறை சொல்கிற, குற்றஞ்சாட்டுற, எப்படி நீ வந்து எங்களை பிரித்து பேசலாம், நீ மிஞ்சி பேசுகிற, அதெல்லாம் கர்த்தர்லாம் நல்லவர் தான், கர்த்தர் அன்புள்ளவர் தான், நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளாக அவங்கள காட்டிக்கிறீங்க, அம்பெழுத்துட்டான். ஒரு ஆவி நமக்குள்ள எப்படி இருக்கா? ஆவி டக்குன்னு சேர்ந்தான். யார் கூட போய் சேர்ந்தாச்சு? கோராக வந்து லேவி குடும்பம். இவன் டக்குன்னு அங்கே போனால் அங்கே ரெண்டு பேரை பிடிச்சா இவனை சேர்த்தான். இப்போ 4 பேர் தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. கோராக, தாத்தான், அப்புறம் ஓன் எல்லாம் ஒரு ஒரு குரூப் சேர்ந்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நேர, அதாவது தனியாக போனால் பிரச்சனைனு சொல்லிட்டு நேராக மோசையிட்ட வந்து, ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்ச தப்பு, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. க்வெஸ்சன் நான் ஒன்று சொல்கிறேன், நீ நியாயம் கேட்காத, தெய்வத்தை என்ன செய், நியாயம் கேட்க விடு. நீ நியாயம் கேட்டால் அவர் விட்டுருவார், சார் நீ கேளு, உன்னையும் பேசி முடிச்சுருவார். நம்ம தான் பேசி முடிக்க முடியாதுல்ல. நீ தெய்வத்தை நியாயம் கேட்க விடு. தேவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா? அவருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு டைம் வச்சுருக்கார், அப்பாயின்மெண்ட் டைம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அப்போ செய்வார். நீ பொறுமையாரு,
ஒரு மனுஷன் சொல்றான், என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யார் தான் பொறுப்பு? அப்படி இருக்க அவசனம்? என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன், அங்க சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இப்ப யாராவது காசு கேட்கணுமாங்க, காசு கொடுக்கணுமாங்க, நீ அவன்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிடுவாங்க. அது பிறகு இவங்களுக்கு அந்த பேர்டன் கிடையாது. எங்க தான் அவன் காசு கேட்கறவன் எங்க போய் கேப்பான்? அங்க இருக்கா? அப்படி வசனம் இருக்கா? என் காரியத்தை நான் அவர் மேல் சாட்டி விட்டேன். ஆண்டவர் மேல சாட்டிடு, அவர் பார்த்துக்குவார். நீ போய் முட்டிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கர பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கோராகள் லீடர் ஆக்கி தாத்தா நபிராம்லாம் கொண்டு போய் அவனை பூஸ்ட் பண்ணி விடாத அப்படின்னு, அவன் இவனை பிடிக்க இவன் அவனை பிடிக்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்து நியாயம் பேசிடணும், விடாத கேட்கணும். மோசே சும்மா இப்படியே சுத்திட்டே இருப்பான், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான், ஆரோனை விடக்கூடாது. இவங்க அண்ணன் தம்பியும் சேர்ந்து என்னவோ பண்ணுறானுங்க, போட்டு கிளப்பி விட்டான். சரி, பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ மோசே சொல்கிறான், வாப்பா நம்ம என்ன செய்யலாம், பேசலாம், வா. எரேமியா 20:12 பாத்துருங்க. சாட்டி விட வேண்டியவங்கலாம் யாரெல்லாம் சாட்டி விடணும்னு ஆசைப்படுறீங்களோ சாட்டி விட்டுருங்க. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை செருக்கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். சொல்றான் பாத்தீங்களா, எரேமியா, நீதியை செய்கிற தேவனே, நீர் நீதியை சரிக்கட்டும், நான் அதை பார்க்கறேன். ஆனா என் காரியத்தை என்ன செஞ்சாச்சு? என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ரைட், முடிஞ்சுது. சில பிரச்சனைகள் தீரவே தெரியாது. கோர்ட்டில் போட்டவனே கோர்ட்டில் போட்டில்ல, ஒரு தினம் அனுமானம் பேச மாட்டான், போன்னு சொல்லி விட்டுருவான். அதே மாதிரி நீ தேவனுடைய கோர்ட்டில் விட்டுரு. ஆண்டவருடைய கோர்ட்டில் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் நினைச்சுவாரு, அவர் கரெக்ட் நேரத்தில் அழகாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன். சரி, இப்போ பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்த உடனே மோசே சொல்கிறான், வாங்கப்பா பேசலாம். அதெல்லாம் வர முடியாது. நீ என்ன கூப்பிடுறது? என்னாகமம் 16:12 பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. அவர்கள், நல்ல தமிழ் அழகா வாசிக்கணும். அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வர்றதில்லை. நீ என்ன கூப்பிடுறது? ஒரு சிலர்லாம் போய் சொல்லுவோம், எங்க உங்களை பாஸ்டர் கூப்பிடுற, ஆஹா நான் வரமாட்டேன். உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, வேண்டாம். உங்க அக்கா கூப்பிடுறாங்க, வரமாட்டேன். இப்படி இப்படி ஆவி இருக்கா நமக்கு? அவன் கூப்பிடுறான் பாருங்க, மோசே போய் கூப்பிடுறான், எப்பா வாங்க, எலியாபின் குமாரராகிய தாத்தானே அபிராமே வாங்க பேசலாம், அண்ணன் தம்பி தானே, நீங்க வாங்க, நாங்க வரமாட்டோம். 14 வசனத்தில் சொல்றான், இந்த மனுஷருடைய கண்களை பிடுங்க பாக்குறியா, நாங்கள் வருகிறதில்லை, வரமாட்டோம். சமாதானத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ஒப்புரவாகத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ராபோஜன் எடுக்க வான்னு சொன்னால் வரமாட்டான், கூட்டத்துக்கு வான்னா வரமாட்டான், போயிட்டே இருப்பான். வரமாட்டியா? மோசையை கூப்பிட்டு வரல. ஆனால் மோசை என்ன பண்ணான் தெரியுமா? மோசையை போனான். அப்படி தானே? அவங்க சொல்கிறாங்க, அவங்க விலகி போனாலும் மோசே நேராக அவங்க போனான், அவங்கள தேடி போனான். 25 வசனம், உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்கள் இடத்தில் போனான். இவனை கூப்பிட்டா ரெண்டு பேரும் வரலையே, இப்ப யார் போறா? பெரியவங்க தான் இப்ப தாழ்ந்து போக வேண்டியிருக்கு, சின்னவங்க எல்லாம் தாழ்ந்து போற மாதிரி எல்லாம் இப்போ இல்ல. மோசே கூப்பிட்டு விட்டா வர்றதில்லை. மோசே வேற வழி இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி எங்க போனா? அங்க போய் பேசினா, இல்லப்பா நீங்க அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் இல்ல, நீ என்கிட்ட எங்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டியதில்ல, போன்ட்டான். எப்படி இருக்கும்? அப்போ மோசே சொன்னா, ரைட், அப்படியானால் எல்லாரும் அவர்களை விட்டு என்ன செய்யுங்கள், விலகுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சில விசுவாசிகள் செய்கிற தவறுக்கு அவங்க குடும்பம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. மனைவி சப்போர்ட், மனைவி தப்பு செஞ்சால் புருஷன் ஃபுல் சப்போர்ட், பிள்ளைங்க தப்பு செஞ்சால் அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு அறிவு இல்லாமல், தம்பி நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல், அது எப்படி என் பிள்ளை எப்படி பண்ணலாம் கேட்குறாங்களா? கேட்குறாங்களா இல்லை, கேட்டிங்களா? அப்படி ஒரு ஆவி இருக்கா? யோசிச்சு பாருங்க, பையன் தப்புன்ட்டான்னா தப்புற உடனே கிளியர் பண்ணிட்டு, தம்பி நம்ம செஞ்சது தப்புடா, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கிளியர் பண்ணணும். மனைவி வந்து என்னை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, சரி விடு கத்தரை பார்த்துக்கோ, புருஷன் எது அப்படி இல்லை, உன்னை அப்படி கேட்டாங்களா, அதான் நினைச்சேன், விடாத. குரூப் மொத்த குரூப்பும் சேர்ந்து சாவுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
இது மொத்த குடும்பமும். மோசே சொல்றான், எல்லாரும் அவர்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு உடனே அந்த குரூப் எல்லாம் அழகாக அவங்க குடும்பத்தோடு நின்றுக்கிட்டாங்க. 27 பாருங்க, என்னாகமும் 16:27. அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். நாபாலுக்கு நியாய தீர்ப்பு வர போதுனா உடனே அபிகாயில் எங்க ஓடனா? தாவிதிட்ட ஓடனா? ஐயோ என் ஆண்டவனே, நியாய தீர்ப்பு கொடுத்துடாதீங்க, பொல்லாப்பு செய்ய வேண்டாம், கத்தர் நியாயம் தீர்க்கட்டும், நீங்க ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி ஓடனா. அதனால அன்னைக்கு அபிகாயிலுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. இதை விட்டுவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளெல்லாம் அவங்க அப்பா செய்யறது கரெக்டு, சாகிறது கரெக்டா, மொத்தமாக குழியில் இறங்க போறியே அது கரெக்டா, ஊழியத்துக்கு எழுத்து பேசுறியே அது கரெக்டா, ஒரே ஆவி, அந்த ரூபனுடைய ஆவி அப்படியே உள்ளே வந்து உட்காந்து அப்படியே போய் மொத்தமாக சேர்ந்தாங்க. ஒருத்தனுடைய மனைவி கூட எங்க நம்ம செய்யறது தப்புங்க, இது பிரியம் இல்லாதது. பிலாத்துனுடைய மனைவி சொப்பனம் பார்த்து சொல்றா, அந்த நீதிமானி நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அவரை ஒன்றும் நெஞ்சிடாத செஞ்சிடாதன்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறா. இங்கே இந்த மனைவி எல்லாம் ஜாலரா அடிக்கிற மனைவி. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரரு அப்படி செஞ்சிருக்கூடாதுல, அப்படி சொல்லியிருக்கூடாதுல. கடைசியில் என்னாச்சு? குடும்பமாக கூட்டு குடும்பமாக நெஞ்சாங்க. 26:9, சகல மனிதரும் சாகரபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அவன் சொல்கிறான் எச்சரிப்பு, ஃபைனல் வார்னிங், இந்த கடைசி எச்சரிப்பு மாதிரி கொடுக்குறான். அப்பமாவது என்னைய மன்னிச்சிருங்க, ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல தெரியல பாருங்க. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் மோசம் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் பெரிய ஆளான். அடுத்த செகண்ட் என்ன வந்துருச்சு? பூமி அவர்களை விளங்கி போட்டது. அதாவது நம்ம செஞ்ச தப்புக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டுன்னு தெரிஞ்சும் துணிஞ்சு செய்யறது. எபிரேயர் 10:27, சத்தியத்தை அறியும் அறிவை அவர்கள் அடைந்த பின்பு ஒருத்தன் மனப்பூர்வமா பாவம் செஞ்சா அவனுக்கு கோபாக்கினை தான் கிடைக்கும். 26:27, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினை இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறிய அறிவு அடைந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செய்தா அதனுடைய வசனம் கோபாக்கினை வரும் தான் இருக்கு. நல்லா தெரியுது அடி வாங்க போறோம் சாக போறோம்னு, ஆனா அப்படியே போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஒரு மனைவி ஒரு ஒருத்தி கூட புத்தி வரலையா, ஒரு பிள்ளைக்கு கூட புத்தி வரலையா? சில குடும்பங்கள் பாருங்க, இப்படி குடும்பமாவே சபையை கலக்கிட்டே இருப்பான், குட்டையை கலப்பிக்கிட்டே இருப்பான். குடும்பமா ஃபேமிலியே சில காரியங்களில் பாவத்துக்கு ஒத்துப்போம். அண்ணன் தம்பி குடும்பம், அக்கா தம்பி குடும்பம் எல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனால் அந்த மண்டைகளுக்கு தப்புன்னு என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. அது ஃபுல்லாக ஒரே ட்ராக்ல தான் போய் சாகும். அப்படி செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாச ஜோயல் அடிக்கடி சொல்லுவார், தேவன் நியாயம் தீர்த்தா எப்படி செய்யணும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு விசுவாசிக்கு விரோதமாக ஒரு 3 சேர்ந்து அவனை கவுத்துறதுக்காக அவன் லஞ்சம் வாங்கிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் விசுவாசி, அவன் போய் பாஸ்டர் சொன்னால் பாஸ்டர் கேட்டானா நீ தப்பு பண்ணியான, ஐயோன்னு அழுதுட்டானா, ஐயோ நான் ஒரு தப்பு என்ன செய்யலை, 10 வாங்கலை, இந்த தப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் உங்களோட ஒத்து போகலங்கிறதுக்காக என்னைய கவுத்திட்டானுங்க மொத்தமாக சேர்ந்து பெந்தகோஸ்காரன்னு, சரி விடு. ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணுவானா, ஏன்னா வேலை சஸ்பெண்ட், எங்கே போக முடியாது, ஆஃபீஸ் போக முடியாதுல, டெய்லி பைத்தம் வருவான், வேற அவனுக்கு வலி, எப்போ வந்தாலும் பைத்தம்ல வந்துட்டு அழுதுட்டு ஜெபிச்சுட்டு டெய்லி வந்து பஞ்சாயத்து ஆண்டவட்ட வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்கொயரி கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுது. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கூப்பிட்றாங்க, இவன் போயிட்டான், ஏன்னா இவனுக்கு வேலை கிடைக்கணும், வாழ்க்கை வாழணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், அதனால் முதல்லையே போயிட்டான் கோர்ட்டுக்கு. அவங்க 3 வராங்க, வராங்கன்னு பார்த்தா கோர்ட்டில் டைம் ஆயிடுச்சு, விசாரணை தொடங்கிடுச்சு. 3 பேரையும் சொல்கிறான், ஏறே ஆப்போசிட் டீமே, கோர்ட்டில் போயிருக்கீங்களா, கத்துவான் வாசலில் வந்து, ராஜன் 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 அப்படிமா. உடனே எங்கே போனோம், ஸ்கூலில் ஆஜர் சொன்ன மாதிரி உள்ளே ஓடணும்,
அதே மாதிரி உள்ளே போகணும். இப்போ கூப்பிட்டாச்சு, இவனை கூப்பிட்டா உள்ளே போயிட்டான். அடுத்த மூணு பேரையும் கூப்பிட்டா யாரும் வரல, மூணு பேரும் வரல. உடனே அவங்க வக்கீல் யாராவது அப்படின்னா வக்கீல் வராரு, என்ன சாரி காலையில் வரும்போது மூணு பேரும் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க, அதனால் இந்த கேஸ்லேருந்து நான் வித்ட்ரா ஆகிறேன்னா. எப்படி இருக்கும், மூணு பேர் ஆக்சிடெண்ட்டில், மூணு பேர் வந்தால் வர்ற வழியில் தூக்கிட்டார் சுவாமி அவுட்டு. அப்போது ஜட்ஜுக்கு புரிஞ்சிருச்சு இதில் ஏதோ அநீதி இருந்திருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கேட்கும். உடனே ஜட்ஜ்மெண்ட், சரியான சாட்சிகள் இல்லாத அப்படினால் என்னது, விடுதலை ஆச்சா, ஒரே அடி மறுபடி அந்த வேலை கிடைச்சிது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் அடி விழுன்னு தெரிஞ்சால் கவனமாக இருக்கணும். மூணு பேரும் சேர்ந்து ஒருமித்து எதிர்க்கக்கூடாது. புருஷன் மனைவி பிள்ளைகள் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துருச்சு. அப்படி நீங்கள் சபையில் வந்துக்கிட்டு கலகம் பண்ணுற குடும்பமாக என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. புருஷன் ஏதோ முஞ்சிட்டாரு, மனைவி ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா நம்ம தாழ்ந்து போகணும். எதுக்கு சபைக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு வெளிப்படத்தில் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாத்தானும் அபிராமும் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தான். அந்த பிதாக்களின் தன்மை இல்லாவிட்டால், நீரூற்றில் நல்ல தண்ணீர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் இல்லாமல் முடியும். அடுத்து இவங்களை கிளப்பி விட்டது யார் தெரியுமா, யாரு, கோராக். கோராகுன்னு ஒரு ஆள் தான் இவங்களை நெஞ்சது டியூன் பண்ணி விட்டது. இவங்க முடிஞ்சு வசனத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா, கூட்டம் முடிஞ்சு வசனத்தை பற்றி பேசுகிறான்னா, கூட்டம் முடிஞ்சு இவன் பிரசங்கத்தில் என்னென்ன சொன்னாங்களோ அது நமக்கு தான் சொன்னாங்க, உனக்கு தான் சொன்னாங்க, அந்த ஆள் இங்கே வந்தான், இங்கே ஆள் வந்தான், இதை பேசக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொல்கிறார், எல்லாரும் டைரி எழுதுகிறான், அது பிரசங்கத்தை எழுதுகிறானா எனக்கு விரோதமாக எழுதுகிறானான்னு தெரியலையே அப்படின்னாலும். தாம்பரத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது முடிச்சு சொல்லார், வேக வேகமாக எழுதுகிறான் இவன், ஒரு நாளும் டைரி எழுத மாட்டானே, இன்றைக்கி எழுதுகிறானே, இவன் எனக்கு விரோதமாக எழுதுறானா பிரசங்கத்தை எழுதுறானான்னு தெரியலையப்பா அப்படின்னாரான். கூட்டத்திலேயே நோட் பண்ணிக்கிறது என்னென்ன பாயிண்ட்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாருன்னு டக்க டக்க டக்கன்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இவனை கிளப்பி விட்டதே கோராகு தான், இவன் சும்மா இருந்தான் பாவம். தாத்தானும் அபிராமும் ஓனும் அமைதியாக இருந்த பார்ட்டிகள், இவனை கிளப்பி விட்டது யாரு, கோராகு தான். கோராகுன்னா என்ன அர்த்தம், பனிக்கட்டின்னு அர்த்தம், ஐஸ் வைக்கிறது. பேர் வச்சுருக்கான் பாருங்கள் அந்த காலத்தில், ஐஸ். ஐஸ் தெரியாதா, பனிக்கட்டி. கோராகுன்னா ஒரு அர்த்தம் வந்து பனிக்கட்டி. நம்ம ஆளுங்களுக்கு ஐஸ் வச்சுட்டா, இந்த காக்காவுக்கு நிறைய ஐஸ் வச்சது, நல்லா பாடுறீங்க சிஸ்டர் இருந்துச்சு, காக்கா வடையை விட்டுட்டு ஆச்சு, அவ்வளோதான். புகழுக்கு மயங்காதவன் எவனுமே கிடையாது. அநேக பெண்கள் இந்த வாலிப வயதில் விழுகிறதுக்கு காரணமே என்னதுதான், புகழ்ச்சி. ஒரு அதனால தான் பைபிள் அழகாக சொல்லுகிறது, ஒருவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி தான் அவனுக்கு என்னது, சோதனைன்னு சொல்லு. சே உன்னைய மாதிரி ஆளை இது வரைக்கும் பார்க்கலன்னொடனே இது ஆட நம்ம உடனே இவங்க அப்படியே ஹிட்டுக்கு போய் பொத்துன்னு விழுந்து விட்டில் பூச்சி விளக்கில் போய் எரிஞ்சு விழுந்து சாம்பலான மாதிரி வாழ்க்கையை ஒழிச்சுது. பேச்சில் மயங்கிறது, பார்வையில் மயங்கிறது. ஒரு பையன் டெய்லி காரில் வருவான், ஒரு குரூப்பாக வருவானுங்க. கடைசியில் இவன் வந்தது வந்து ஃப்ரெண்டோட காரு, ஆனால் இந்த பிள்ளைக்கு அது தெரில, அவன் வர்றது என்னதே கார். நம்ம எத்தனை நாள் தான் சைக்கிள் விட்டு வர்றோம், இவனை கல்யாணம் கட்டினா எதில் போயிடலாம், காரில் வர. அவன் ஓசி காரில் வராங்கிறது கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது. இப்படி எவ்வளவோ கதைகள் இருக்கு. புத்தி இல்லாமல் பெந்தகோசில் இருந்துட்டு கூட ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மெச்சூரிட்டி இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இப்படி கெட்டு குட்டிச்சோராக இருக்கு தெரியுமா. கோராக் அப்படின்னா பனிக்கட்டி, ஐஸ். இவன் பேசினா பாருங்க டக்குன்னு யாரெல்லாம் விழுந்துட்டா, கோ தாத்தான் விழுந்துட்டான், அபிராம் விழுந்துட்டான், யார் விழுந்தாச்சு, ஓன்னு ஒருத்தன் விழுந்துட்டான், மொத்தமாக ஒரு குரூப்பே விழுந்துட்டானு. சாகுற வரைக்கும் அவன் அந்த ஐஸ் வச்சதில் அப்படி உரியிட்டே இருந்தானே தவிர, ஒருத்தனுக்காவது காமன் சென்ஸ் இல்லாவிட்ட பெர்சனலாக சொல் புத்தி சுய புத்தி ஏதாவது வேலை செய்யுதுன்னா அப்படியே அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டே போனாங்க. சாவரான் அப்படி தலையில் எல்லாம் எல்லாம் மொத்தமாக போய் விளையாடுங்கியாச்சு. கோராக் அப்படி ஆவி இருக்கா நமக்குள்ள. கோராகினுடைய மெயின் எஃபெக்ட் என்னன்னா, கொஸ்டின் பண்ணுவான். கொஸ்டின் அவனுடைய மெயின் தாட் என்னன்னா, கேள்விகளை எழுப்புதல், அதான் அவனுடைய மெயின்.
அவன் மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அவ்வளோதான், கொஸ்டின் எழுப்பிடுவான். ஒன்று கூட்டம் கூடுறது, இவன் தான் லீடர். அது நம்முடைய சபையில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, எல்லா சபையிலையும் அது என்ன சபையினுடைய சாபமாக என்ன கழுதை தெரில, எல்லா சபையிலையும் ஒரு ரெண்டு பேர் குழப்பவாதி, ரெண்டு பேர் பின்மாற்றக்காரன், ரெண்டு பேர் சபையில் பள்ள காட்டுறவன், ஒரு ரெண்டு மூணு பேர் பள்ள காட்டிட்டு சிரிச்சிட்டாலையும், இப்படி ஒரு குரூப் சபையில் இது என்னன்னு தெரில. இந்த யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்க மாதிரி தான் இங்கேயும் சபைக்குள்ளே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் தான் உள்ளே வந்திருக்கு. இவன் லீடர்ஷிப், இவனுக்கு வந்து இந்த லீடர் ஆவி, தான் சொன்னால் கேட்கணும் மற்றவன். அதுக்கு யார் வசமாக மாட்டினது? யார் தான்? தாத்தானோ அப்புறம் சிக்கனா. இவன் என்ன சொல்கிறானோ ஆமாங்க, அண்ணன் சொன்னா சார் தான், அக்கா சொன்னது. ஒரு சிலருக்கு இந்த மற்றவங்களை டாமினேட் பண்ணுற ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஈவன் ஒர்க்கர்ஸில் கூட, பிலீவர்ஸில் கூட, எந்த சில குடும்பங்களில் சகோதரிகளுக்கு அந்த டாமினேட் ஸ்பிரிட் இருக்கும். அங்கே புருஷன் வந்து எதிர்த்தே பேச முடியாது, எங்க உட்காருங்க, நான் உட்கார்ந்தானே இருக்கேன் அப்படிமா, நான் ஏற்கனவே உட்கார்ந்தான் இருக்கேன். ஏன்னா அங்கே யாரு தலைவி? யாருதா புரட்சி தலைவி? யாருதா? இதுதான். நான் ஒரு கடைக்கு போனேன், நான் சும்மா சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நம்ம விசுவாசி கடைக்கு, ஒரு பெரிய கடைக்கு போனேன். அப்போ அவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பிஸ்னஸ்னுடைய டாக்டிக்ஸ் எப்படின்னா ஃபேமிலியாக வருவாங்க. அவர் சொல்கிறார், உண்மையை சொன்னது சொல்கிறேன், ஃபேமிலியாக வருவாங்க கடைக்குள்ளே. எங்கள் கடையில் உள்ள பையங்க பொண்ணுங்க அந்த இதில் யார் சுப்பீரியர்னு பார்ப்பாங்க, மனைவி வெயிட்டா புருஷன் வெயிட்டான்னு கரெக்டாக பார்த்துக்குவோம். வந்த உடனே அங்கே புருஷன் சொல்கிறதா எடுபடுது அப்படின்னா நாங்கள் அப்படியே ஒய்ஃப் கிட்டே போக மாட்டோம், எங்கே போவோம்? இவரையே பிடிச்சி இதை பாருங்கள், அதை பாருங்கள், இது இந்த ரேட்டு, இது ரொம்ப சீப்பு, இப்படியே கொண்டு போவோம். இந்த அம்மா அங்கே டம்மியாக இருக்கும், நாங்கள் இங்கே சேல்ஸை தூக்கிடுவோம். அவனை 40,000 ரூபா பீஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவோம், 80,000 ரூபாய்க்கு பீஸ் கொண்டு போவோம். அவன் தான் அங்கே வந்து யார், அவன் தான் அங்கே கீ பர்சன், அதனால் அவனை பிடிச்சிக்குவோம். சில இடத்துல வந்தால் அவர் பின்னால் காரை பூட்டிட்டு மெல்ல பின்னால் வருவார், நீ பாருமா அப்படிம்பாரு, நாங்கள் பார்த்துருவோம் கரெக்டு. இந்த அம்மாவை கொண்டு போய் ஃபுல்லாக அவ்வளோதையும் காட்டி, இது 90,000 ரூபா, 100,000 ரூபா, ரொம்ப சிம்பிளுங்க, இதை மாதிரி உலகத்தில் ஒருத்தனையுமே போட்டதில்லை, நீங்கள் தான் போட்டாமா, இவங்க 100,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் பில்லை கட்டிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு இல்லை ஏடி ஏதாவது ஒரு கார்டை கையில் கொடுத்துட்டு என்ன செய்வார், காரிடுவார். எங்களுக்கு சேல்ஸ் அதே இடத்துல. சில வீட்டில் பையனோ பொண்ணோ வருவாங்க, ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்கும், ஒத்தைக்கு ஒரு பையனாக இருப்போம், ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக இருக்கும், அவள் சொல்கிறதான் அங்கே ஆடும், கரெக்டாக பார்ப்போம். நீ என்னம்மா சொல்கிற அப்படிமா அங்கே பொண்ணை, நாங்கள் பொண்ணை கேப்சர் பண்ணிக்குவோம். இவங்க ரெண்டு பேரும் ஓரம் கட்டிவிட்ருவோம், அம்மாவும் அப்பாவும் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு இவளை கொண்டு போய் அதை காட்டி இதை காட்டி மொத்தமாக முடிச்சிடுவோம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி? எனக்கு அப்போ தான் யோசித்தேன், இந்த டாக்டிக்ஸ் நம்ம ஆளுங்களுக்கு தெரில, ஒரு புதிய ஆத்மா வந்தால் போய் பிடிக்க தெரில, பிடிக்க தெரியுதா? ஒரு சகோதரிகள் வந்தால் சகோதரிகள் போய் பிடிக்க தெரில, ஒரு சகோதரர் புதுசாக வந்தானா போய் பார்க்க தெரில, ஒரு வாலிப பையன் வந்தானா எங்கேருந்து நான் வர்றீங்கன்னு போய் கேட்கறதுக்கு என்ன கிடையாது, ஆள் கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன், நம்முடைய பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே கோராங்க தான் லீடர், நான் சொன்னால் கேட்கணும். இப்படி ஒரு ஆவி குடும்பத்தில் ரொம்ப குடும்பங்களில் இருக்கு, அது கோராகனுடைய ஸ்பிரிட். அடுத்து இவங்களுடைய ஆவியில் உள்ள போராட்டம் என்னென்னா, நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அதான் அவங்களுடைய ஸ்பிரிட்டில் உள்ள போராட்டமே அதுதான், நாங்கள் ஊழியம் செய்யணும். என்னாகமோ 16:40 ஜட்ஜ்மெண்ட் வருது பாருங்க. அரோனின் புத்திரராய், ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்டவராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியா இருக்கும் பொருட்டு. கர்த்தருடைய சந்நிதியில அந்நியன் தூபம் காட்ட வரக்கூடாது, அந்நியன் தூபம் காட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தூபம் காட்டுறதுங்கிறது அதாவது மிஞ்சி மிஞ்சி, அதாவது நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி போறது தான் என்னது, பாவம். எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இந்த சென்டர் ஊழியத்தில், எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, இந்த லிமிட்டை தாண்டி நான் என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது. அது அதுக்கு அந்த லிமிட்டை தாண்ட அதுக்கு பிறகு யார் தான் அது, அது யார் பொறுப்பு, பெரிய பாஸ்டர் பொறுப்பு. அதே மாதிரி குடும்பத்தில் மனைவிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, புருஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி வனாந்தர பயணத்தில் அந்த யோர்தானில் நீ கால் வச்ச பிறகு, ஆசாரியன் கால் வச்சா, நீ ஒரு லிமிட்டில் தான் என்ன செய்யணும், தாண்டி தான்
போயிட்டே இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டும் போது எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால், சொல்லுங்க, அளவுக்கு மிஞ்சிட்டா அமிர்தம் நெஞ்சுதான். நீ செய்யக்கூடாது அப்படின்னா நீ போகக்கூடாது. கடலுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காரு, இல்லைன்னா அது எங்க வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு மீற மிஞ்சி இம்மட்டும் நில் மிஞ்சி வராதே என்று கத்தர் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அது என்ன கொதிச்சு குதிச்சாலும் சுனாமியே வந்தாலும் ரிவர்ஸ் போய் எங்க போய் நின்னுக்கணும் சொல்லுங்க, அங்க போய் கரெக்டா அந்த இடத்துல நிக்கணும். அது அதுக்கு தான், அதுதான் லிமிட். அதே மாதிரி உனக்கும் ஒவ்வொரு லிமிட் வச்சிருக்காரு, ஊழியத்திலையும் சரி ஜீவியத்திலையும் சரி சபைகளில் ஊழியக்காரங்க விஷயத்தில் எந்த விஷயத்துலையுமே நீ அந்த லிமிட் வந்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், நான் தூபம் காட்டுவேன். என்ன தூபம் காட்ட நீ வரக்கூடாது. சங்கீதத்தில் 131 தாவீது சொல்கிறான், மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும். 131:1 கத்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தலையிடுகிறதுல உள்ள வராத, மிஞ்சின காரியங்கள் எல்லாம் போய் தலையிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சி அங்கங்கெல்லாம் போய் தலையை கொடுத்துட்டு மாட்டிக்காத. நமக்கு அது வேண்டியது இல்லை. யாராவது வந்து ஏதாவது ஒரு கதையை, சம்பந்தம் இல்லாத கதையை, உனக்கு அவசியம் இல்லாத கதையை, சபைய ஊழியக்காரங்க விஷயமோ விசுவாசிகள் விஷயமோ ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னான்னா நீ என்ன செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து விலகி போக முடியுமோ அவ்வளவு குயிக்கா நினைஞ்சிடணும். நாளைக்கு யாரெல்லாம் இருந்தானோ ஓம்பரையும் சேர்ந்து என்ன செய்யும் வரும். 2 Nehemiah 6:18 ராஜாவாகிய உசியாவோடு 16:17-18 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 அவன் பிறகை உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. மிஞ்சி போய் கடைசியது என்னது, அவசியம் இல்லாம எங்கேயும் போகாது. பக்கத்து வீட்டில் கூட பிரச்சனைனா அவங்க கூப்பிடாம நீயா போய் என்ன செஞ்சிடாத, தலையை கொடுத்துறாது. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க, புருஷன் மனைவி யார் மாட்டிக்குவா. எங்கள் அண்ணன் ஒரு நாள் எங்கேயோ வேலைக்கு போகும்போது உலகத்தில் புருஷன் வந்து ஒருத்தன் அவன் எவனோ ரோட்டில் மனைவியை போட்டு சரி அடி அடிச்சுட்டான். ஜனங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்களே தவிர, ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர யாரும் என்ன செய்யலை, தடுக்கலை. எங்கள் அண்ணன் என்ன பண்ணி விட்டார், வேகமாக போனார், எல்லோரும் ஏவா இப்படி போட்டு மாடு போட்டு அடித்த மாதிரி அடிக்கிறான் புத்தி இல்லாமல் அப்படின்னோடனே இவர் டவால் எங்கே போயிட்டார், ரட்சகர் உள்ளே போயிட்டார். பசுக்குன்னு உள்ளே போய், ஏய் அறிவு இருக்கு, அறிவு இல்லை உனக்கு, அறிவு இருக்கா, மனைவி அடிக்கணும் ஏதாவது பிரச்சனைன்னா எங்கே செய்ய, வீட்டில் நடு ரோட்டில் வச்சு இப்படி பண்ணுறேன்னு. ஓ, உனக்கு என்னன்னா ஒரே அறா அறிஞ்சிக்கிட்டார். யாரை அவனை அடிச்சுக்கிட்டார், பப்ளிக்ல வச்சு தன்னை இப்படி திருப்பிட்டான். என் மனைவி நான் அடிப்பேன்னா ஒரே ஆட்டி அவனை பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இவர் போயிட்டார். அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் அம்மாட்ட பஞ்சாயத்து, அந்த பொண்ணு வந்தா, யார் அடிபட்ட அந்த பொண்ணு ரோட்டில் அடிபட்டவன் எங்கள் அம்மாட்ட வந்து, டீச்சர், உங்கள் தம்பி வந்து உங்கள் பையன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார், இப்போ எங்கள் வீட்டுக்காரரு எப்படி ரோட்டில் வச்சு என்னையே அடித்து உன்னைய காப்பாற்றும், அவனுக்கும் உனக்கும் என்னன்னு இப்போ திருப்பிட்டான். ரைட்டு, எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா கதை, அப்படி இப்படி சுற்றி இப்படி வந்துச்சு. இதுதான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, உனக்கு எதுக்குடா இந்த வேலை, ஏமா எல்லா பயிலும் முட்டாள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் தான் பாவம், அந்த பொண்ணு அடி வாங்குதுன்னு சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன், சாப்பாடு இப்படி தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் தலையிடுவோம், கடைசியில் நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவோம். அதனால் சபையில் ஊழியத்தில் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைன உடனே எங்க போயிடாத, கோராக உள்ள நுழைஞ்சிடாத. கடைசியில்
அவனுடைய வாழ்க்கை, அநேகருடைய சாவுக்கு இவன் காரணமாக மாறினான். இவன் சாவுக்கு மாத்திரம் இல்லை, இவன் செத்தது பத்தல்ல, இவன் மனைவி, இவன் பிள்ளை, தாத்தான் தாத்தான் மனைவி பிள்ளைகள், அபிராம் அபிராம் மனைவி பிள்ளைகள், ஓன் அவனுடைய மனைவி பிள்ளைகள், ஒரு பெரிய சகாப்த சந்ததிகளே அழிவதற்கு இவன் காரணமாக இருந்தான். என்னாகமம் 16:49. கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர, அதாவது சபையில் ஒரு சின்ன பிரச்சனைனா அது மற்றவர்களுக்கு தெரியும் போது அநேகருக்குள்ள ஆவிக்குரிய மரணம் உண்டாகும். அதாவது நல்ல கவனிங்க, சபையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை நம்ம டெவலப் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு தெரிய தெரிய எல்லாருக்கும் என்ன உண்டாகும், தவறான அபிப்பிராயங்கள் உண்டாகும், மாற்று கருத்துக்கள் உண்டாகும். ஒருத்தன் நன்மை பேசுவான், ஒருத்தன் தீமை பேசுவான், ஒருத்தன் இது சரியில்லைம்மா, ஒருத்தன் இது சபையே சரியில்லைம்மா, இதில் பாஸ்டர் என்ன பண்ணாருமா, இப்படியே கேட்டு 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 இதில் செத்தான்னு சொன்னால் அநேகர் திட்டுப்பட்டுருவாங்க, ஆவிக்குரிய மரணம் உண்டாயும். அதனால தான் சபையில் பிரச்சனைகளை நம்ம பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. சபைன்னு சொன்னால் உட்காந்து பஞ்சாயத்து கூடுற இடம் இல்லை, இது புனிதமான இடம், வந்தையா தேவனை ஆராதிச்சியா அலேலியா போட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் இங்கே வந்துக்கிட்டு இங்கே ஆராதிக்கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகள் பண்ணும்போது அநேகர் இதில் மரணத்தை சந்திப்பார். யூதா 11 பார்க்கும் பொழுது கோராகு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனான். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். எதிர்த்து பேசுறது ஒருவேளை நியாயம் பேசுறது மாதிரி இருக்கும், நம்ம தானே கேட்கணும், வேற யார் கேட்பா அப்படின்னு நீ கேட்ப. ஆனா எதிர்த்து பேசுறது பைபிள் படி என்னதே பாவம், கடைசியில் நீ தான் கெட்டு போவ, அப்படிதான் பைபிள் சொல்லு. சரி, இது ஒரு குரூப். இது இன்னொரு குரூப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லாமல் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. மோசைக்கு ஆப்போசிட்டாக எழுமனது யார்? என்னே எம்ரே அப்படின்னு ரெண்டு பேர புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தியில் 3:8. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இவங்களை பத்தி என்ன இல்லை நமக்கு தெரியல, ஒருவேளை வேற பேர்ல இவங்க பேர் ஏதாவது மருவி இருக்குமோன்னு தெரியல, இல்லை இந்த குரூப்ல இந்த ஓன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அவனா, அதுக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா இதை குறித்து தீமோத்தி பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்றாரு. அப்போ அந்த பழைய சரித்திரத்தில் இருக்கு, யாரு இந்த எதிர்த்து நின்ற கூட்டத்தில் யாரும் சேர்ந்துக்கிட்டா, என்னே எம்ரேன்னு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான். இவங்க எதிர்த்து பேசினாங்க. இவங்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? துர்புத்தி உள்ளவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போ எதிர்த்து பேசுகிற ஒரு சுவாவமும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஒரு சிந்தையும் உனக்குள்ளே இருக்கோ, இதனுடைய பாதிப்பு என்னன்னா விசுவாசத்தில் உன்னை நிற்க விடாமல் தடுக்கும். வியாதி நேரத்தில், சத்தியத்துக்காக நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க முடியாது. இது இதனுடைய எஃபெக்ட் வேற ஒரு ரூட்டில் வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டி வருது, சீல் வைக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி உடையாமல் அப்படியே மூடிடும். கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே வரும் அது? உள்ளே இருந்து வேலை செஞ்சு அடுத்த ரூட்டில் வெளியே வரும். இதே போல் நீ எதிர்த்து பேசினேன்னா இதனுடைய எஃபெக்ட் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை போய் என்ன செய்யும்? இடிச்சுட்டு தட்டு போயிரு. விசுவாச விஷயத்தில் நீ பரீட்சைக்கு நிற்க மாட்டா. சரி, என்னே அப்படின்னா என்ன, எம்ரேனா என்ன, என்ன 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 அவன் பேர், என்னே அப்படின்னா ஃபுல் ஆஃப் ஃபேவர், அதாவது ஒரு ஒரு குரூப்பை மட்டும் சார்ந்து அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஒரு சார்பை உணர்ந்த, ஒரு ஒரு சார்பு உணர்வு நிறைந்தவர்கள் அப்படின்னா புரியுதா? தமிழ் புரியுதா? ஒரு குரூப் உணர்வு, ஒரு 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 10 பேர் இருந்தால் அதில் 3 பேர் ஒரே மாதிரி என்ன செய்வான், பேசுவான். நீங்கள் கூட இது கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்சுமா, டபுள் பெஞ்சு, ட்ரிபிள் பெஞ்சுமாங்க. ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா அதுக்கு என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது.
ஆனால் இந்த டபுள் பெஞ்சு ட்ரிபிள் பெஞ்சுங்கும் போது மூணு நீதிபதி உட்காந்துருப்பான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை என்ன செஞ்சிருவான், எழுதிடுவான், அதில் மெஜாரிட்டி கருத்து தான் வின் பண்ணிட்டு போகும். அதே போல் இதில் எப்படின்னா ஒரு ஒரே சார்பு உணர்வு நிறைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம், ஃபுல் ஆஃப் ஃபேவர். அதாவது ஒரு குரூப் தப்பு செஞ்சாலுமே இந்த குரூப் அவனுக்கு தான் செய்யும் சப்போர்ட் பண்ணும். ஜெயலலிதா வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னா ஜெயலலிதாவை பார்க்காத ஆளுலாம் ஓட்டு போடுறான், அவன் மைண்டில் அது ஏறி இருக்கு, கரண்ட் இருக்கோ இல்லையோ அவன் இணைஞ்சிருவான் ஓட்டு போட்டுருவான். கலைஞருக்கு ஓட்டு போடுறான்னா இவன் இவன் மைண்டு டிஎம்கே மைண்டு கரண்ட், ஆமாம் அந்த அம்மா வந்து என்ன கரண்டாக கொடுத்துட்டா அதில் போடலாம் போடுறான்னு சொல்லுவான் இவனுக்கு உத்துமா. அடுத்து இது ஒரு சார்பு. இதே போல் ஊழியத்தில் ஒரு குரூப் இருக்கு, இந்த குரூப் சேர்ந்துக்கும், அந்த குரூப் என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட், அது ஃபுல் ஆஃப் ஃபேவர். இதே போல் விசுவாசிகள் தான் வீட்டில் என்ன தப்பு இருந்தாலும் மனைவி ஒத்துக்கவே மாட்டான், புருஷன் விட்டு தான் சரியில்லைம்பா. இது ஒரு குரூப், இந்த ஆவி இருக்கா என்னடா வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த எண்ணெயின் ஆமி இருந்தா எதிர்ப்பு தான், இது ஒரு குரூப். எப்ப அவன் பேசுனது சரியில்லை, ஆமா இப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்ற அப்படிமா, ஆமான்னு சொல்லுவான், பேசுனது சரியில்லைன்னு சொல்ல மாட்டான், இப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படிமா, ஏடே நீ செஞ்சது தப்பு தப்பு தான், இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற சண்டை போடணுங்கிறியா போடலாமா. அதாவது தவறுன்னு தெரியும், தான் எடுக்கிற முடிவு தப்புன்னு தெரியும், தான் இருக்கிற குரூப் தவறு செய்துன்னு தெரியும், ஆனால் என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். எப்படி இருக்காவே என்னையே நாமி இருக்கா, சரி சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்லுங்கள். அடுத்து எம்ரே, எம்ரேனா மந்திரவாதின்னு அர்த்தம், மந்திரவாதி. அதாவது இஸ்ரவேல் பயணத்தில் வந்தால் கூட ஒரு சிலருக்கு இந்த மேஜிக் மேலே மந்திரம் மேலே பில்லி சுனியத்தின் மேலே உலக வழிபாடுகள் மேலே இன்னும் ஒரு சிலருக்கு என்ன இருக்குது பிடிப்பு இருக்குது, ஜாதகத்துக்கு மேலே இருக்கா, இதெல்லாம் எம்ரேயின் ஆவி, எம்ரே மந்திரவாத ஆவி. பணத்தினால் எதையும் சாதிச்சிடலாம், என்ன தான் ஜெபம் பண்ணாலும் ஜாதகத்தை பார்ப்பான், கரெக்டாக போயிடுறான் ஜாதகம் பார்க்க. இருக்கா அந்த ஆவி இருக்கா, பெந்தகோசுக்கு வந்துட்ட பிறகு ஜாதகத்தெல்லாம் கிழிச்சு துருத்தி போடணும், ஜாதகம் எழுதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லது கெட்டதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, கேட்டால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எழுதுனா எங்கள் தம்பி எழுதுனா, நீ தானே பிள்ளைய பெற்ற, ஜாதகத்தை உங்கள் அம்மா வந்து ஏன் எழுதுறா, உங்கள் மச்சான் வந்து ஏன் எழுதுறான், பொண்ணுக்கு தாய்மாமன் வந்து ஏன் எழுதுறான், நீ விசுவாசி இல்லை, உன் குடும்பத்தில் அண்ணியனுக்கு என்ன செய்யக்கூடாது உரிமை கொடுக்கக்கூடாது. எங்கள் தாத்தா அந்த பேர் வச்சார், எங்கள் சித்தப்பா அந்த பேர் வச்சார், நீ பேர் வை, ஒரு பைபிள் பேர் வை. அன்றைக்கி நான் ஒரு காரில் போய்கிட்டு இருக்கேன் ஒரு பாஸ்டரோட, அப்போ ஒரு ஃபோன் வருது அந்த பாஸ்டருக்கு, அவர் சென்ட்ரல் பாஸ்டர், பாஸ்டர் எங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அப்படியா நாளைக்கா வச்சுருவோம், என்ன பேர், பேரும் எழுதிட்டு வாங்க அதனுடைய அர்த்தமும் எழுதிட்டு வாங்கன்னு, எப்படி ஃபோனில் சொல்கிறார், பேர் எழுதிட்டு வாங்க பரவாயில்ல, பேருக்கு அர்த்தமும் எழுதிட்டு வாங்க, என்ன பாஸ்டர் அர்த்தம் எழுதிட்டு வாங்க, என் அர்த்தம் இல்லாத பேர் நாங்கள் என்ன செய்யறதில்லை சபையில் வைக்கிறது இல்லை, நாளைக்கு ஒருத்தன் இந்த சென்ட்ரல் பாஸ்டர் பேர் வச்சாருமா என்ன பேருமா இந்த பேர் வச்சு என்ன அர்த்தம்னு என்னையே கேட்டாலும் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, அர்த்தம் இல்லாத பேரை பிள்ளைக்கு வச்சு எதுக்கு, அர்த்தத்தோடு கொண்டு வாங்க, எப்படி இருக்கும் ஷார்ட்டு அவங்க, அது பிறகு இனி தரணும் ஏன்னா நம்ம தம்ம வச்ச பேருக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கை லேப்னு ஒன்று வந்து விழுந்துச்சு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, லெவின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் பேர் என்னது ஷூ மேக்கர், ஷூ மேக்கர்னு என்ன அர்த்தம் தெரியுமா, செருப்பு தைக்கிறவன் அர்த்தம், இப்படிலாம் ஃபாரின்ல பேர் வைப்பான். என் கூட ஒருத்தர் தான் இங்கிலாந்து டிமாபூர் பையன் பேர், ஊழியத்தில் அவனுக்கு பேர் என்னது இங்கிலாந்து, அது ஒரு நாட்டு பேர் இவன் வச்சிருக்கான். அது இதே மாதிரி விளங்காத பேர்லாம் வச்சுருக்கீங்களா, அம்மா பேரில் ஒன்று, அப்பா பேரில் ஒன்று, தாத்தா பேரில் ஒன்று, இப்படி ஒன்று வச்சு புதுசாக வந்துடும், என்னன்னு கேட்டால் எல்லாருமே திருப்திப்படுத்தியாச்சு, ஆனால் பிள்ளைக்கு தான் அர்த்தம் புரியாது, அந்த பிள்ளையும் அர்த்தம் புரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்யும்,
முடியும். பைபிள் என்ன சொல்லுது அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, நாபால் அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். நீங்க வைக்கிற பேர்ல என்ன வேணும், அவங்க அம்மா அப்பா பேர் வச்சது, என் பிள்ளை மந்திரவாதி, அவன் மந்திரவாதியாக தான் இருப்பான் சபைக்குள்ள, கூடு விட்டு கூடு பஞ்சிக்கிட்டே இருப்பான், கூடு விட்டு இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பான், அவன் மனசு அப்படியே எங்கேயோ போய்கிட்டே இருப்பான். சபைக்குள்ள வந்துட்டு மேஜிக் பண்ணுறியா நீ, கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னே எம்ரே தாத்தான் அபிராம் கோராக், முதல்ல நம்ம மிரியாம க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த அஞ்சு நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம், கண்களை மூடுவோம். அபிராம் பிதாக்களாய் மாற வேண்டியவர்கள், ஆனால் பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அந்த பிதாக்களாய் மாறாத பட்சத்தில் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்தது. தாத்தான் நீ ஒரு நல்ல நீரூற்றாய் இருக்க வேண்டியவன், நீயோ எதிர்த்து பேசி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். கோராக நீ மற்றவர்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டியவன், ஆனால் நீயோ கூட்டம் கூடி உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டாய், கெட்டுப்போனாய். எம்ரே நீ ஒரு குரூப்போடு சேர்ந்து செயல்படாத, நீ ஒரு இந்த சபைக்குள்ள ஒரு மந்திரவாத வாழ்க்கையை வாழாத, பில்லி சுனிய வாழ்க்கையை வாழாத. சபைக்குள்ள வந்த பிறகு விசுவாச பயணத்தில் உன் தரிசனத்தில் காணான் விலகி போகக்கூடாது. ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு, கத்தாவே என்னுடைய ஜீவியத்தில் நான் இப்படிப்பட்ட சுபாவங்களை உணர்கிறேன். தாத்தான் அபிராம் என்றவர்கள் சபையில் பேர் பெற்றவர்கள், ஜீவியத்திலே மாற்றம் இல்லாதவர்கள், இலக்கை அடையாதவர்கள், நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டவர்கள், சடுதியிலே முடிவை சந்தித்தவர்கள். எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட முடிவு எனக்கு உண்டாகக்கூடாது, எப்படி ஆயினும் தெய்வமே என்னுடைய ஓட்டம் காதேசில முடிய அருள் செய்யும், பரிசுத்தத்தில் என்ற ஓட்ட முடிய உதவி செய்யும். நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தரேன், எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து சத்தம் போட்டு கொஞ்ச நேரம் அழுது ஜெபித்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். தாத்தான் அபிராம் கோராகின் ஆவி அழிக்கப்படட்டும், என்னே எம்ரேயினுடைய ஆவி அழிக்கப்படட்டும், மிரியாமின் தோல்விகள் பலிவிடத்தில் வைத்து சுட்டரிக்கப்படட்டும், பரிசுத்தாவின் அக்னிக்கு முன்பாக வையுங்கள், எல்லா தோல்விகளும் சாம்பலாய் மாறட்டும். குறைகளை மன்னியும் பலவீன, எல்லாரும் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தலையை கீழே போட்டு உட்கார்ந்துடாதீங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் தான், அஞ்சே நிமிஷத்துல தாத்தான் உன்னை விட்டு வெளியே போகணும், அபிராம் வெளியே போகணும், கோராக வெளியே போகணும், என்ன எம்ரே ஓன் எல்லாம் வெளியே போகணும், மிரியாமின் தோல்வி உள்ள வாழ்க்கையை வெளியே போகணும். பலிபடத்தில் வைய அக்னி இறங்கட்டும், பரிசுத்த அக்னி இறங்கட்டும், பரிசுத்தாவின் அக்னி இறங்கி சுட்டரிக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சூழ்நிலைகளிலே எதிர்த்தது, மிஞ்சி போனது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டது, கர்த்தாவே கூட்டம் கூடினது, ஆண்டவரை நடத்திப்புக்கு விரோதமாய் பேசினது, கர்த்தாவே ஆண்டவரே தேவசித்தத்துக்கு புறமாய் செயல்பட்டது, கர்த்தாவே நாமத்தை உயர்த்த வேண்டியதாவே. நியாயத்திருப்பை நோக்கி போய் கொண்டிருந்தது மன்னியோ. ஒரே மானியாரபாலா கராபாலா ஷரபா. கோராகு தாத்தான் அபிராம் என்ன எம்ரே மிரியாமின் ஆவிகள், இவைகளை அழிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் எலும்பிய அறிக்கை செய்து அவைகளை பலிபீடத்தில் வைக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். ஒருபோதும் என் குடும்பத்தில் என் ஊழியத்தில் கோராகு தாத்தான் அபிராமுக்கு நான் இனி இடம் கொடுக்க மாட்டேன். மிரியாமின் பழைய நிலவரத்துக்கு, ஆதி தோல்வியின் நிலவரத்துக்கு, ஜென்மஸ்வாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொன்றையும் பலிபடத்தில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்கி சுட்டரிக்கட்டும். இனிமேல் நான் அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது, அது சாம்பலாய் போகட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடு,
எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் நீ பலிபீடத்தில் அறிக்கை செய்து வைத்த ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவின் அக்னி சாம்பலாக்கும். நீ திரும்பி போகும்போது ஒன்னு இருக்க கூடாது. எதை நீ கோராகு, தாத்தான், அபிராம், எம்னே, எம்ரே, ஓன், மிரியாமின் பழைய அனுபவங்கள் ஒன்றை நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது. பலிபீடத்திலேயே வையுங்கள், அக்னி இறங்கி சாம்பலாக்கட்டும். அப்படி ஒரு அக்னி இறங்க முடியாது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னி இறங்கினால் கூட்டத்தை முடிக்கலாம். அக்னி இறங்கட்டும். நீ பலிபீடத்தில் வச்சுட்டு போக கூடாது. ஆபரகம் பலியிட்டான், அக்னி இறங்கவில்லை, பறவைகள் இறங்கினது, அது தோல்வியாகி முடிந்தது. நீ பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அக்னி இறங்கட்டும், அது ஜெயமாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டால் அது பலிபீடத்தில் வைக்கப்படுகிறது. பலிபீடத்தில் நீ வைத்தது உண்மையானால் அக்னி இறங்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கித்தான் ஆக வேண்டும். நீ திரும்பி போகும்போது எந்த ஆவியும் கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் சாம்பலாகட்டும். பரிசுத்தாவின் அக்னி பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஓரபா காத்து ரபாலா காத்து ரபாலா காத்து ரபானியா. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜபத்திற்கு இறங்கியவண்ணம், ஜபத்திற்கு இறங்கியவண்ணம் நம்மை பலிபீடத்தில் பலியாக வைத்தேன். பலிபீடத்தில் பலியாக வைத்தேன். எலியாவின் ஜபத்திற்கு எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய அக்னியே, பரலோக அக்னி இறங்கட்டும். அங்கரமனகி அங்கரமலம் சரமனகிறவா விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவோ மன போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு, என்னால ஒன்னும் முடியல சுவாமி, ஆனா நீர் என்னை விடுதலையாக்கும். ஒரு அக்னியை அனுப்பி எல்லாத்தையும் சுட்டறியும். எத்தனை பேர் கேக்குறீங்க? எந்த செயலால் யாதொன்றும் முடியா, இன்றே வானா கிணி வர வேணும். எல்லாரும் பாட போகிறோம். ஆமென். என்னால ஒண்ணுமே முடியாது, எந்த செயலால் ஒண்ணுமே முடியாது. நான் முயற்சி எடுக்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன், அழுகிறேன். இந்த தாத்தான், அபிராம் வேண்டாம், கோராகி ஆவி வேண்டாம், சண்டக்கார ஆவிகள் வேண்டாம், மிரியாமின் ஆவி வேண்டாம். ஆனாலும் மறுபடி அந்த சூழ்நிலைகள் நான் அப்படி மாறி விடுகிறேன். என்னால முடியல, உம்முடைய அக்கினி வரட்டும் கேளு. எந்த செயலால் யாதொன்று முடியா, எந்த செயலால் யாதொன்று முடியா, இன்றே வானாக்கினி வர வேணும், இன்றே வானாக்கினி வர இன்னைக்கே வரணும். எந்த செயலால் யாதொன்று முடியா, எந்த செயலால் யாதொன்று முடியா, இன்றே வானாக்கினி வர வேண்டும்க்கத்துரவானியா.
செயலால் யாதொன்று முடியா, என் செயலால் யாதொன்று முடியா, இங்கே வானாக்கினி வர வேண்டும், என் செயலால் கதவே சமோது காய் ஸ்தோத்திரம் அனுவாம். நம்மை சரிப்படுத்திக் கொள்ள இந்த வருஷத்தின் கடைசியில கத்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது காய் ஸ்தோத்திரம் அனுவாம். வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடுங்கி நம்மை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்து வருகிறது காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். மீதியுள்ள கூட்டங்களையும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சுத்தி எடுத்து பரிசுத்தமாக்க முடியாய். பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற ஒரு சுத்தாங்கத்தை தெய்வம் சபைக்குள்ள கட்டளையிட முடியாய். ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் பலிபடத்தில் வைத்து சாம்பலாக்கப்பட்டவர்களுக்கு மறுபடி திரும்பாமல் பல பரிசுத்தத்தை நோக்கி பயணப்பட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம். எல்லா கூட்டங்களையும் தெய்வம் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம். சபையை பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அனுபவம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுத்திரி கூட்டத்தை நடத்த முடியாக தேவரே, நீர் எழுந்தருளி ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த விடுதலை பயணத்தில் எங்களுடைய இலக்கை ஆண்டவரே நாங்கள் போய் சேர முடியாதபடி எங்களுக்குள் போராடுகிற தாத்தான், கோராக்கு, அபிராம், என்னே, எம்ரே, மிரியாமின் ஆவிகளை சிந்தித்து பார்த்து இவைகளை பலிபீடத்தில் வைத்து பரிசுத்தாவின் அக்கினியினால் சுட்டரிக்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் இப்படிப்பட்ட சுவாவங்கள் இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தை முன் ஆண்டவரை முன்னாக வைத்துக் கொண்டு எங்களுடைய பயணத்திலே சரியாய விதத்தில் சென்று நாங்கள் அந்த இலக்கை அடைய உதவி செய்யும். மீதியான கூட்டங்களை பொறுப்படும், ஜனங்களை கொண்டு வாரும், பரிசுத்தமாக்கும், சபையை கத்தாவை உம்முடைய சாயல் கோப்பாய் மாற்றும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த கூட்டம் மாலை 6 மணிக்கு.